வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாஸ் ட்ரிபிளி, எம்ஏ டபிள்யூஎஸ் மாஸில் ட்ரிபிளியும் இருக்குது, இசியும் இருக்குது. ஓகேங்களா, இசியும் இருக்குது. அதுக்குரிய யூனிட்டு 5 அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற டைட்டில் யூனிட்டை நான் இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணாட்டியும் என்ன பண்ணுங்கள், ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த டாபிக் ஆரம்பிக்கும் அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் அப்படின்ற டைட்டில் தான் ஆரம்பிக்கும். அதாவது யூனிட்டு 5 ADL ஃபஸ்ட்டு டைட்டில் உங்களுக்கு என்னவாக இருக்கும், அதாவது சிலபஸில் இருக்க ஆர்டர் வைஸ்லேயே நான் உங்களுக்கு நடத்துகிறேன். புரியுதுங்களா, அது ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காப்பி பண்ணியிருக்கேன். அந்த காப்பி பண்ணி தான் உங்களுக்கு PDF மாற்றி போட்டு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைட்டில் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர். ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர்னா உனக்கு என்னன்னு தெரியும், அது வந்து என்னது, ஒரு மோனோலித்திக் ஐசி. ஓகேங்களா, அது மோனோலித்திக் ஐசி அப்படின்னா ஆம்பிளிஃபையர். அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு இன்புட்டு கொடுப்போம். புரியுதுங்களா, ரெண்டு இன்புட்டோட டிஃப்ரென்ஸோட ஆம்பிளிட்யூட் உனக்கு ஆன்சராக வரும். நல்லா பார்த்துக்கும், ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபைரை பொறுத்த வரையும் ரெண்டு சிக்னல் கொடுப்போம். இன்வெர்ட்டிங்கில் ஒன்று, நான் இன்வெர்ட்டிங்கில் ஒன்று கொடுப்போம். ரெண்டு சிக்னலோட டிஃப்ரென்ஸு அதோட என்னென்ன ஆம்பிளிஃபை பண்ணி வர்றது தான் என்னது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர். அதுதான் இந்த இடத்துல நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்து ஆம்பிளிஃபையரை பொறுத்தவரை, இந்த ஆப்பர்மை பொறுத்த வரையும் உங்களுக்கு எத்தனை பின் இருக்கும்னு கேட்பாங்க, 8 பின் இருக்குது. எத்தனை பின் இருக்கும்னு கேட்பாங்க, 8 பின்னு. இந்த பின் நம்பர் 1 1 என்ன என்ன நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் நான் தெளிவாக எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட்ன்றது ஆஃப்செட் நல்லு, செகண்ட் வந்து இன்வெர்ட்டிங்கு, தேர்டு வந்து நான் இன்வெர்ட்டிங், அடுத்து ஃபோர்த்து வந்து மைனஸ் விஇஇ, ஃபிஃப்த்து வந்து ஆஃப்செட்டு நல்லு, சிக்ஸ்த்து வந்து அவுட்புட் பின்னு, செவன்த்து வந்து ப்ளஸ் விசிசி, அடுத்தது இந்த இடத்துல என்சி. எந்த ஒரு ஆப்ரேஷனுமே கிடையாது, நோ ஆப்ரேஷன். ஓகேங்களா, இந்த பின் நம்பர் கொடுத்துட்டு என்ன பின்னு என்னன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கேட்டிருக்காங்க, அதனால என்ன பண்ணியிருக்கோம், நான் மறுபடியும் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த கேள்வியெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த இடம் தான். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி, என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன் லூப் கெயின், அடுத்து உங்களுக்கு என்னது இன்புட் ரெசிஸ்டன்ஸ், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது பேண்டி வித்து, ஆப்செட் வோல்டேஜ், ஆப்செட் கரண்ட்டு, சிஎம்ஆர்ஆர், அடுத்தது என்னது ஸ்லோ ரேட்டு, வோல்டேஜ் கெயின், இதெல்லாம் கேட்பாங்க. இதில் என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா இந்த ஏரியா கேட்பாங்க, வரும் கண்டிப்பாக வரும் இந்த ஏரியா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா பேண்டி வித் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸாக பேண்ட் வித் இன் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் என்ன உங்களுக்கு இன்ஃபினிட்டி இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. சிஎம்ஆர்ஆர் என்ன ஐடியல் ஆப்டர் அதோட ரேஞ்ச் என்னன்னு கேட்பாங்க, இன்ஃபினிட்டி. ஸோ இது ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும், நானும் ஒரு வாட்டி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் லுக் கெயின் என்ன வரும் அப்படின்னா என்னது இன்ஃபினிட்டி, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி, அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0, பேண்ட் வித் இன்ஃபினிட்டி, ஆஃப்செட் வோல்டேஜ் வந்து 0, ஆஃப்செட் கரண்ட் 0, அடுத்தது என்ன சிஎம்ஆர்ஆர் இன்ஃபினிட்டி, ஸ்லோ ரேட் அப்படின்றது இன்ஃபினிட்டி, வோல்டேஜ் கெயின் அப்படின்றது இன்ஃபினிட்டி. இது கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோ த்ரூ பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக. அடுத்து ப்ராக்டிக்கல் வேல்யூ, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மோஸ்ட்லி ஏதாவது ரேர் கேஸில் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கும் வேல்யூ எழுதி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கும் வேல்யூ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் எழுதி போட்டிருக்கேன், இந்த வேல்யூ பார்த்துட்டு போயிடுங்க. இதை கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும், இதை ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது ரெண்டு ஆப்பம் இருக்குது, லீனியர் ஆப்பம்னு ஒன்று இருக்கும், நான் லீனியர் ஆப்பம்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ லீனியர் ஆப்பம் அப்படின்னா அது வந்து ஆம்பிளிஃபை பண்ணும், ஆம்பிளிஃபை மட்டும்தான் பண்ணும். எது லீனியர் ஆப்பம் அப்படின்றது என்ன பண்ணும், ஆம்பிளிஃபை மட்டும்தான் பண்ணும். ஆனால் நான் லீனியர் என்ன பண்ணும் அப்படின்னா ஆம்பிளிஃபையும் பண்ணும், அட்டுனேட்டும் பண்ணும், ஆம்பிளிஃபையும் பண்ணும், அட்டுனேட்டும் பண்ணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து இன்வெர்ட்டிங் என்னது லீனியரை பொறுத்த வரையும் என்னென்ன எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஆடரு, சப்ட்ராக்டரு, வோல்டேஜ் ஃபாலோவர், அடுத்தது கரண்ட் டு வோல்டேஜ் கன்வெர்ட்டர், அப்புறம் வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர், டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபர், டிஃப்ரென்ஷியேட்டர், ஆக்டிவ் ஃபில்டர், இன்டகிரேட்டர். நான் லீனியருக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்றது பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ கம்பேரேட்டர், லாகர்தமிக்கு, அலாகர்தமிக்கு அப்புறம் அதோட ஆப்போசிட்டில் ஆன்டி லாகர்தமிக்கு, அதெல்லாம் வந்து பீக் டிடெக்டர், ப்ரிசிஷனு,
ரெக்டிஃபையர், வேஃபார்ம், ஜென்ரேட்டர், கிளிப்பரு, கிளாம்பர் இதெல்லாம் வந்துடும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. லீனியர் ஆட்டோமை பொறுத்த வரையும் அது வேரி ஆகுதில்லை, அவுட்புட் சிக்னல் எப்படியா இருக்கும் அப்படின்னா டபுளிங். ஆம்பிளிஃபை பண்ணதுன்னு நம்ம சொல்கிறோமோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா டபுளிங், இன்க்ரீஸ் தி அவுட்புட் சிக்னல் பை டபுளிங். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்க்ரீஸிங் தி பாயிண்ட் எதுவும் மோஸ்ட்லி சொல்லியிருக்க மாட்டாங்க, நோட் பண்ணி வைக்கோ. டபுளிங்காக என்னவாகும் அப்படின்னா இதுவே நான் லீனியராக இருந்துச்சு அப்படின்னா கோட்ரபிளி, கோட்ரபிளி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லீனியர் ஆப்பமில் ஆம்பிளிட்யூட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா டபுள் ஆகும், நான் லீனியராக வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா கோட்ரலிங்காகவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது இந்த ஃபார்முலாவெல்லாம் பார்த்துக்கணும். இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர், ஸோ இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர், நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர், சம்மர், ஆர்டர் எல்லாத்துக்கும் நான் எழுதியிருக்கேன். ஃபைனல் ஃபார்முலா பார்த்துட்டு போயிடுங்க, ஃபைனல் ஃபார்முலா தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இன்வெர்ட்டிங்கை பொறுத்தவரையும் வோல்டேஜ், வோல்டேஜ் கெயின் ஓகேங்களா, மைனஸ் ஆர்எஃப் பை விஇன். ஆர்எஃப் அப்படின்றது ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ், ஆர்இன் அப்படின்றது இன்புட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, நான் இன்வெர்ட்டிங்கு ஒன் பிளஸ் ஆர்எஃப் பிளஸ் ஒன் பிளஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஆர்ஐ. அடுத்தது டிஃப்ரென்ஸ் ஆம்பிளிஃபையர், ஸோ டிஃப்ரென்ஸ் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொடுக்குற ரெண்டு இன்புட் என்ன கொடுக்குறோம், ரெண்டு வோல்டேஜை கொடுக்குறோம், தெரியுதுங்களா, அதோட ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் வி டூ மைனஸ் வி ஒன். இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையருக்கு ஆன்சராக வரும். ஸோ ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன், ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன் இன்ட்டு வி டூ மைனஸ் வி ஒன். ஓகேங்களா, அடுத்தது இன்டகிரேட்டர். ஸோ இன்டகிரேட்டருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்டகிரேட்டருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லோ பாஸ் ஃபில்டர், டிஃப்ரென்ஷியேட்டருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹை பாஸ் ஃபில்டர். ஓகேங்களா, ஸோ லோ பாஸ் ஃபில்டர் இன்டகிரேட்டர், லோ பாஸ் ஃபில்டர்னு சொல்லிக்கலாம், ஹை பாஸ் ஃபில்டர் என்ன அது டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதோட டயக்ராம் பார்த்துக்கோங்க, சி இது இங்கே வந்திருக்கு மேலே, அது ஃபீட்பேக்கில் வந்திருக்கும், இந்த இடத்துல எங்கே வந்திருக்கு அப்படின்னா சீரியஸில் போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதோட ஃபார்முலா, ஸோ இன்டகிரேட்டரோட ஃபார்முலா பார்த்துக்கணும், எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க, கெப்பாசிட்டன்ஸு அதோட ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன் இந்த இன்டகிரேட்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்புட் வோல்டேஜ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டகிரேட் பண்ணுறேன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், என்னோட இன்புட் வோல்டேஜ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லாகு, லாகரிதமிக்கு ஆன்டி லாகரிதமிக்கு, லாகரிதமிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த அது வரும். ஓகேங்களா, ஸோ வி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈட்டா விடி லான் விஐ ஆர் நாட் ஆர் அப்படின்னு வரும். ஓகேங்களா, இதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது என்னது ஆன்டி லாகரிதமிக், ஆன்டி லாகரிதமிக்கு இந்த மாதிரி வரும், அப்படி என்ன பண்ணிடுறோம் ஆன்டி லாக் எடுத்துடுறோம். ஓகேங்களா, ரெண்டுலேயுமே மைனஸ் மைனஸ், ரெண்டுலேயுமே என்ன மைனஸ் மைனஸ் வந்திருக்கு, அதே மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு ஆன்டி லாகா அப்படி இல்லைன்னா என்ன அது லாகிருந்துக்கானு கேட்டாங்கன்னா தெரியணும். இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் எங்கே, அதாவது டயோடு எங்கே போட்டிருக்கோம், ஃபீட்பேக்கில் போட்டிருக்கோம், இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸு ஃபீட்பேக்கில் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து இன்வெர்ட்டிங், அதான் பார்த்துக்கணும், இதெல்லாம் குழப்பி கேட்டுருவாங்க, ரெண்டுமே இன்வெர்ட்டிங். கொடுக்குற டயக்ராம் என்ன பண்ணிடுவாங்க, இந்த டயக்ராம் இந்த டயக்ராம் நான் இன்வெர்ட்டிங் இன்வெர்ட்டிங்க, இது இந்த ப்ளஸ் இதில் மைனஸ் இந்த மாதிரி மாற்றி நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, தெரிஞ்சு வச்சு போய் போகணும். ஓகேங்களா, ஸோ லாகரிதமிக் ஆம்பிளிஃபையர் அப்படின்றது டயக்ராம் எப்படி இருக்கும், ஆன்டி லாகரிதமிக் டயக்ராம் எப்படி இருக்கும், அதோட ஈக்குவேஷனை பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா, அடுத்தது சிமெட்ரிகல். ஸோ சிமெட்ரிகல்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபீட்பேக்லேருந்து என்ன கொடுக்குறேன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எந்த இடத்துல நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல், ப்ளஸ் அப்படின்றது இன்வெர்ட்டிங் டெர்மினல், ப்ளஸ் அப்படின்றது என்னது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல், மைனஸ் அப்படின்றது இன்வெர்ட்டிங். ஸோ மைனஸ் அப்படின்றது இன்வெர்ட்டிங் டெர்மினல், ப்ளஸ் அப்படின்றது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல், அதோட ஆன்சர் இப்படி தான் வரும். ஓகேங்களா, இது வந்து என்னது கிறிஸ்டலைஸ் லூப், எதில் வந்து கிறிஸ்டலைஸ் லூப் அக்கர் ஆகும்னு கேட்பாங்க, சிமெட்ரிகலில் அக்கர் ஆகும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவில் விடிஹெச் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஹை த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜை குறிக்கும்,
VTL அப்படின்றது லோ த்ரெஷோல்டு வோல்டேஜை குறிக்கும். ஓகேங்களா, அதோட ஃபார்முலா ஹை த்ரெஷோல்டு வோல்டேஜ் லோ த்ரெஷோல்டு வோல்டேஜ் ரெண்டோட டிஃபரன்ஸ் என்னது VHDL. ஸோ VHDLோட ஃபார்முலா கேட்பாங்க, த்ரெஷோல்டு வோல்டேஜ் நான் மைனஸ் பண்ணிக்கேன் ஹையிலேருந்து லோவை. இண்டிவிஜுவலாக ஃபார்முலா கேட்டாங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, இண்டிவிஜுவலாக கேட்டால் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. இதெல்லாமே ஒரே ஃபார்முலா மாதிரி தான் வரும். இந்த இடத்துல என்னது ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸ்ஸு. ஸோ ஃபார்முலாவை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டர் இன்டகிரேட்டர், இந்த கேள்வி கண்டிப்பாக வரும். முன்ன பார்த்தது டயக்ராமு ஈக்குவேஷன், இதில் நான் என்ன ஷோ பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்களேன், நான் இன்புட் என்ன கொடுத்தேன், அதாவது டிஃப்ரென்ஷியேட்டருக்கு இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட்டில் வரும், அதே மாதிரி இன்டகிரேட்டருக்கு இன்புட்டில் கொடுத்தா அவுட்புட் என்ன வரும்ன்றதை அங்கே ஷோ பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் அதாவது அதோட பேர். ஓகேங்களா, ஸோ ஸ்கொயர் வேவு ரெக்டாங்குலர் வேவு டிஃப்ரென்ஷியேட்டருக்கு இன்புட்டாக கொடுத்தேன் அப்படின்னா ஸ்பைக்கு இம்பல்ஸ் எனக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். அதே மாதிரி ட்ரையாங்குலர் வேவ் கொடுத்தனா ஸ்கொயர் வேவ் கிடைக்கும், சைன் வேவ் கொடுத்தனா இன்வெர்டர் கொசைன் வேவ் கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி டிசின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஜீரோ அப்படின்றது கிடைக்கும், ஜீரோ அப்படின்றது கிடைக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்டகிரேட்டருக்கு, அப்படியே இன்டகிரேட்டருக்கு வாங்க, சேமாக தான் கிடைக்கணும்னா ரூல்ஸ் கிடையாது, இங்கே மாறவும் பார்த்துக்கணும். ஸோ இன்டகிரேட்டருக்கு வந்து ஸ்பைக்கும் இம்பல்ஸும் கொடுத்தனா ஸ்கொயரு ரெக்டாங்கிள் கிடைக்கும், அதே மாதிரி ஸ்கொயர் வே கொடுத்தேன் அப்படின்னா ட்ரையாங்குலர் கிடைக்கும், சைன் வே கொடுத்தேன்னா கொசைன் கிடைக்கும், டிசி ஸ்டெப்பு கொடுத்தனா ரேம்ப் கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிசி ஸ்டெப்பு கொடுத்தனா ரேம்பு, ரெக்டாங்குலர் கொடுத்தேன் அப்படின்னா என்னது ஷார்ட்வுட் கிடைக்கும். இதில் என்ன கண்டிஷன்னா ஆர்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் கிரேட்டர் தென் டிபியாக இருக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. இதில் இன்டகிரேட்டரில் இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஆர்சி லெஸ் தென் லெஸ் தென் டிபி, இதில் டிஃப்ரென்ஷியேட்டரில். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆர்பி அப்படின்றது என்ன அப்படின்னா ப்ரொபகேஷன் டிலே, ஆர்சி அப்படின்றது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட், இதெல்லாம் நோட்டு. அடுத்தது வோல்டேஜ் ஃபாலோவர், வோல்டேஜ் ஃபாலோவர்னா நான் என்ன இன்புட்டில் கிடைக்கிறனோ அதே தான் எனக்கு அவுட்புட்டில் வரப்போகுது, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வோல்டேஜ் ஃபாலோவர் அப்படின்னு சொல்லுவோம். அதோட டயக்ராமும் டயக்ராமை கொடுத்துட்டு மாற்றி மாற்றி கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க வோல்டேஜ் ஃபாலோவருக்கு. அடுத்தது ப்ரிசிஷன் ரெக்டிஃபையர், ப்ரிசிஷன் ரெக்டிஃபையர்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன வேவ் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது, ரெக்டிஃபை ஆகி உங்களுக்கு வேவ் கிடைக்குது, ரெக்டிஃபை ஆகி இதில் எது ரெக்டிஃபை ஆகிடுது உங்களுக்கு, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வருது, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரல, பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வருது, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரல, இதுக்கு பேர் என்னது ப்ரிசிஷன் ரெக்டிஃபையர். இது ஒரு ஹாஃப் ரெக்டிஃபையர் மாதிரி இந்த இடத்துல ஒர்க் ஆகுது, அதெல்லாம் நான் சொல்கிறதா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இதில் ஒரு டையோடை போட்டிருக்கும். ஓகேங்களா, ஃபீட்பேக்கில் வந்து எதுலேருந்து எடுத்துருக்கேன், இன்வெர்ட்டிங் டெர்மினல்லேருந்து எடுக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக் வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல்லேருந்து எடுக்கிறோம். ஓகேவா, அடுத்து நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டத்தை பொறுத்தவரை நாலு நம்பர் சிஸ்டம் இருக்குது, பை டெசிமல், அடுத்து என்ன பைனரி, ஆர்டல், எக்ஸா டெசிமல் அப்படின்னு நாலு இருக்கும். அதோட பேஸ் வேல்யூ என்ன பண்ணிருக்கோம், டெசிமல்னா பத்து, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ரிவைஷன் வந்துட்டால் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணணும், உங்களுக்கு குரோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், இவ்வளோலாம் நீங்கள் படித்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி ஞாபகம் வரல அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, இதை நீங்கள் படிக்கலன்னு அர்த்தம், புரியுதுங்களா. ஸோ சிலபஸில் இருக்க கண்டென்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக வர்றது தான், ஒரு டென்னு அப்புறம் பைனரினா பேஸ் டூ, அப்புறம் ஆக்டெல்லாம் எட்டு, இதெல்லாம் போடுவோம், அதாவது சிம்பிள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம், இதெல்லாம் பேசிக்காக இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெசிமல் நம்பரை வேறு ஒரு நம்பர் சிஸ்டமாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு ஸ்டெப் இருக்குது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இன்டகிரேட்டர் பார்ட்டை வந்து என்ன பண்ணணும், சக்ஸசிவ் டிவிஷன் பண்ணணும், ஃப்ராக்ஷன் பார்ட் அப்படின்னா சக்ஸசிவ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு கன்வெர்ட் தான் பண்ண சொல்லுவாங்க, இந்த டேர்ம் அப்படியே கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டெசிமல் டு அனதர் என்னது நம்பர் சிஸ்டம்னு கேட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டிஜர் பார்ட்டை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சக்ஸசிவ் டிவிஷன் பண்ண போகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறேன் ஃப்ராக்ஷன் பார்ட்டை என்ன பண்ண போகிறோம், சக்ஸசிவ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் கால்குலேஷனாக பண்ணுவோம், பட் பேசிக் நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால அதையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல நான் எழுதி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு டெசிமல் டு பைனரி, ஸோ டெசிமல் டு பைனரி. ஓகேங்களா, அது டெசிமல் நம்பர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைனரியாக மாற்றுறோம், இது நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கூல் காலேஜ்லேருந்தே பண்ணிகிட்டு இருக்கோம், இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா, இப்போ டெசிமல் நம்பர் கொடுத்துருவாங்க,
அந்த டெசிமல் நம்பர் என்ன பண்ண போறேன், டிவைட் பை டூ டிவைட் பை டூ போடணும். பேலன்ஸ் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல எழுதுவேன். இப்போ 87 அப்படின்னா 43 வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும், 86 வரும். ஸோ மீதி இருக்கிறது ஒன்று. அடுத்தது என்ன பண்ணுவீங்க, 43 வந்து 2 டிவைட் பண்ணும்போது 21, பேலன்ஸ் வந்து 1. ஓகேங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ எழுதுறது தான் முக்கியம். நீ இப்போ நீ இது மாதிரி போட்டுருவோம், பட் எழுதும் போது குழப்பிக்கக்கூடாது. கீழேருந்து மேலே எழுதணும், எங்கேருந்து எழுந்து எழுதணும், கீழேருந்து மேலே எழுதணும், பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறேன், இது வந்து என்ன பார்ட்டு, டெசிமல் டு பைனரியோட இன்டிஜர் பார்ட். இந்த ஏரியா வந்து இன்டிஜர். அடுத்து ஃப்ராக்ஷனல் பார்ட்டு. ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பரை அப்படியே எடுத்துக்கணும். எடுத்துட்டு 2 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுவேன். டெஃபினிஷனே அதானே, இன்டிஜர் பார்ட்டை சக்சஸிவ் டிவிஷன் பண்ணணும், ஃப்ராக்ஷன் பார்ட்டை சக்சஸிவ் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அந்த ரேடிக்ஸ் வேல்யூட, ரேடிக்ஸ்னால் 2, 8, அப்புறம் என்னது 16, இதெல்லாமே அந்த ரேடிக்ஸ் வேல்யூ. புரியுங்களா, இப்போ இது 2 ஏன் போகிறேன்னா பைனரியை மாற்றுறதுனால 2, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், இதை நான் மல்டிப்ளை பண்ணி அதோட இந்த 1, 0 தான் உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வரும். புரியுதுங்களா, ஸோ ஃபுல் ஃபார்மாக வந்து இதை நீங்கள் டாட் வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். இதுலேயும் என்ன சார் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எழுதுறது தான் முக்கியம். இதை இந்த ஆங்கிளில் எழுதணும், இது எம்எஸ்பி, இது எல்எஸ்பி, எம்எஸ்பி எல்எஸ்பி நோட் பண்ணிக்கோ. எம்எஸ்பி எல்எஸ்பி வேல்யூ 1 இருக்குது, அதனால் உனக்கு தெரியல. வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் குழப்பிக்கக்கூடாது. இங்கே கீழேருந்து மேலே போகணும், இங்கே மேலேருந்து கீழே வரணும், அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ண, 625×2 பண்ணும்போது 125 வரும். நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஆக்சுவலாக 0 வரும், கரெக்டாக போட்டிருக்கேன். ஓகே, அதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஒரு விஷன் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது டெசிமல் டு ஆக்டல். ஸோ டெசிமல் டு ஆக்டல் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த ஆக்டல் அப்படின்றது 8, அதனால் என்ன பண்ண போகிறேன், அந்த டெசிமல் நம்பரை 8 டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி எழுதுவேன். எழுதிட்டு என்ன பண்ண போகிறோம், எழுதும் போது இந்த சைட்லேருந்து இந்த சைடு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா எழுதிடுவேன். ஓகேங்களா, சுத்தியிலேருந்து மேலே. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி ஃப்ராக்ஷனல் பார்ட் எடுக்கிறோம். அந்த ஃப்ராக்ஷனல் பார்ட் என்ன பண்ணணும், மல்டிப்ளை 8 பண்ணணும். ஸோ மல்டிப்ளை 8 பண்ணும்போது என்ன பண்ணணும், மல்டிப்ளை அதாவது இந்த பார்ட்டை எடுத்து அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறோம். எத்தனை ஸ்தானம் வேணுமோ அத்தனை ஸ்தானத்தில் புள்ளி குத்திட்டீங்க அப்படின்னா ஈவனாக வரும். திருப்பி என்ன பண்ணும், இந்த டேர்மை தான் எடுக்கணும், இதை எடுக்கக்கூடாது. இதை எடுத்து என்ன பண்ணும், இதை அடுத்து 8 மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், ரிப்பீட் ஆகிற வரையும் வரும். ஓகேங்களா, சிலது என்ன கரெக்டாக எக்ஸாக்டாக முடியும், சிலது முடியல அப்படின்னா ஒரு 4 என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணி எழுதிங்க, அதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். நான் என்ன சொல்லியிருக்கேன், எம்எஸ்பி எல்எஸ்பி குழப்பிக்கூடாது. ஸோ மேலே இருந்து கீழே எழுதணும். இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிளில் இங்கே எழுதியிருக்கேன். இது என்ன பண்ணணும், கீழேருந்து மேலே போகணும், அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா, 410. ஸோ மூணுமே ஒரு சேம் மெத்தடு தான். டெசிமல் டு பைனரினாலும் டெசிமல் டு ஆக்டர்னாலும் டெசிமல் டு எக்ஸா டெசிமல்னாலும் ஒன்று தான், ஒரே மெத்தடு தான். பாருங்கள், இதுவும் அதே சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். கிவன் நம்பர் கொடுத்துட்டாங்க, என்னது எக்ஸா டெசிமல், அதனால் என்ன பண்ணுறேன், 16 டிவைட் பண்ணுறேன், அதோட மீதி வேல்யூ இந்த சைடு போட்டுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்டை எடுத்துக்கிறோம். ஃப்ராக்ஷன் பார்ட்டை எடுத்து 16 என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணிப்பாரு, எத்தனை ஸ்தானம் வேணுமோ அத்தனை ஸ்தானம் தள்ளி பிள்ளை குத்துட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். எழுதும்போது என்ன பண்ணிடணும், இதை வந்து இங்கிட்டிருந்து எழுதணும், இதை வந்து இங்கிட்டிருந்து எழுதணும். ஓகேங்களா, இதுதான். அடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே 13 அப்படின்னு வருது. 13 அப்படின்னா எக்ஸா டெசிமலில் 13 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடையாது, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெசிமல் நம்பர் அதாவது 10, 11, 12, 13, 14, 15 இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு வந்து ஏ பி சி டி இ எஃப் இந்த வேல்யூ என்ன பண்ணணும்னு எழுதணும். அதனால் இந்த இடத்துல நான் டி போட்டிருக்கேன், அதனால் இந்த வேல்யூவில் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு நம்பர் வந்து டெசிமல் நம்பரில் இருந்து வேறு ஒரு கன்வெர்ஷன்லாம் எல்லாமே ஒரே மெத்தட் தான். டெசிமல் அதாவது இன்டிஜர் பார்ட்டை டிவைட் பண்ணுறோம், ஃப்ராக்ஷனல் பார்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, குழப்பிக்கக்கூடாது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பைனரி டு டெசிமல். இப்போ பைனரி நம்பர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டெசிமல், அதாவது எந்த அதாவது இந்தமாரி பார்க்க 3 என்னவா இருக்கும் அப்படின்னா பைனரி டு டெசிமல், ஆக்டல் டு டெசிமல், ஹெக்ஸா டெசிமல் டு டெசிமல், அப்படி தான் பார்க்க போகிறோம்.
ஒரு பைனரி நம்பரை கொடுத்துட்டாங்க. அந்த பைனரி நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா டெசிமலாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, அந்த டிவிஷன் உங்களுக்கு தெரியுமில்ல, 2, 4, 8, 16 அந்த இதில் போட்டிருவேன் தெரியுதுங்களா. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து 2 power 0, ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன பண்ணியிருக்கேன், 2 power 0, இதில் வேணால் நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. சேம் மெத்தட் தான் எல்லாத்துக்கும், இது 2 power 0, இந்த ஏரியா 2 power 1, இது வந்து 2 power 2, அந்த டிஜிட் ஆர்டர் அப்படியே எழுதியிருக்கேன் புரியுதுங்களா. இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற 2 power 0, 2 power 1 இந்த மாதிரி எழுதுவோமா, அந்த மாதிரி எழுதியிருப்போம். இதுவே இந்த இங்கிட்டு வரும்போது 2 power -1, 2 power -2, 2 power -3 அந்த ரேஞ்சில் அப்படி என்ன பண்ணுவோம் நம்ம போவோம், அந்த ஆர்டர் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இது அந்த பாயிண்ட்டு, பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் 2 power அந்த மாதிரி வேல்யூ போட்டு என்ன பண்ணிட்டேன், இதோட வேல்யூ வந்து 2 power 0 அப்படின்றது உங்களுக்கு ஒன்றுன்னு தெரியும், 2 power 1 அப்படின்றது 1, 2 power 2 அப்படின்றது 4. அப்புறம் என்ன பண்ண, 0 வராது கரெக்டாக, அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது இதுவும் இதுவும் தான், கூட்டினேன்னா எனக்கு என்னென்னு வரும், 5 அப்படின்றது வந்துடும். அடுத்து இதுக்கு வந்துருங்க, 1 divided by 2 power -1, அதாவது என்ன பண்ணியிருக்கேன், இந்த டேர்மு இந்த டேர்மு இந்த டேர்மு எழுதியிருக்கேன் புரியுதுங்களா. டீட்டெயிலாக வேணும்னா நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் நம்பர் சிஸ்டத்தை பற்றி, அதில் பார்த்துக்கோங்க. இப்போ சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக போட்டதை நான் என்ன பண்ணுறேன், காமிச்சிட்ருக்கேன். இது மாதிரி மல்டிப்ளை பண்ணிடுறோமா. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு வந்து 1/2 எழுதியிருக்கோம், இதை என்ன பண்ணிருக்கோம், 1/4 எழுதியிருக்கோம், இது 1/8 தெரியுங்களா. ஏன் 8 போட்டிருக்கோன்னா 8, 2 power 3 அப்படின்றது 8, அது என்ன அது மைனஸ்ல இருக்கேன் கீழே நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா. அவ்வளோதான் எழுதிட்டு இதெல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் எனக்கு வராது, அப்படின்னா இந்த டேர்மும் இந்த டேர்மும் தான் இருக்கும். அதோட ஆன்சர் உங்களுக்கு 6.625. இது பாயிண்ட் இது ஆட் பண்ணிங்கன்னா அதனே வரும் 6.625. இதோட நான் என்ன பண்ணிக்கிறேன், சேர்த்து எழுதிக்கிறேன், இதோட வேல்யூ முடிஞ்சிச்சு. அடுத்து பைனரி நம்பரை நான் என்ன பண்ணணும், டெசிமலாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்டில் டெசிமலாக மாற்றணும். ஆக்டில் டெசிமலாக மாற்றினாலும் சேம் அதே மெத்தடு தான். இந்த இடத்துல எங்கெங்கே 2, இங்கே பவர்கள் 2 போட்டிருக்கேன்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுவேன், 8, 8 போட்டுருவோம் அவ்வளோதான் தெரியுதுங்களா. 8, 8 என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல போட்டிருக்கோம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் நானும் நான் வந்துட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதெல்லாம் ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு போட்டலாம். 2 power இந்த நம்பர் கிவன் நம்பர் அப்படியே எழுதிடுவேன். அப்புறம் எந்த டிஜிட்டில் இருக்கும், இது வந்து 8 power 1, இது வந்து 8 power 0 வரும் ஓகேங்களா. அதெல்லாம் டிஜிட்டில் போட்டிருக்கோம், போட்டு என்ன பண்ணியிருப்பேன், கேன்சல் பண்ணணும். மெத்தட் இப்படி தான் போடணுன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த சமையெல்லாம் நீங்கள் இண்டிவிஜுவலாக போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு இந்த நான் போட்டிருக்க ஆன்சரும் இந்த ஆன்சரும் சேமாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல். ஸோ எந்த நம்பரையும் நீங்கள் எந்த நம்பர் சிஸ்டமாக இருந்தாலும் அதை டெசிமலாக மாற்றணும் அப்படின்னா எந்த நம்பர் சிஸ்டத்தில் பேர் இருக்கோ அந்த நம்பர் சிஸ்டத்தால் என்ன பண்ணணும், கிவன் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும் பிளேஸ் வேல்யூவோட. இதுதான் வந்து கான்செப்ட், அதை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொருதிலையும் பார்த்துருக்கோம். இங்கே ஈன் கொடுத்துட்டா என்ன பண்ணணும், இதை மாற்றும்போது 14 நம்ம போடணும் புரியுதுங்களா. அதுதான் மணி என்ன பண்ணியிருக்கோம், கேன்சல் அவுட் பண்ணி முடிச்சிருக்கோம். அடுத்த நம்பர் கன்வர்ஷன், எது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணால் அனுப்பி விட்றேன். அடுத்தது கன்வர்ஷனாக பைனரி டு ஆக்டர். ஸோ பைனரி நம்பர் கொடுத்துட்டாங்க, அது ஆக்டர் நம்பராக மாற்றணும் அப்படின்னா கிவன் நம்பர் என்ன பண்ணணும் அப்படியே எழுதிட்டு 3, 3 என்ன பண்ணணும், பிரிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்டர் நம்பர்னால் என்ன பண்ணணும், பைனரி நம்பரை 3, 3 பிரிக்கணும். இங்கே 3, 3 நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரித்து எழுதியிருக்கேன் தெரியுதுங்களா. இந்த 3, 1, அடுத்து இந்த 3, 1, இங்கிட்ட ஒரு 0 சேர்த்துக்க வேண்டியது தான், அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். அதை நான் என்ன கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், ஆக்டல் நம்பராக கன்வெர்ட் பண்ணும்போது இந்த இல்லை வந்தால் 2 power 0, 2 power 1, 2 power 2. இப்போ என்னாவது 0னா நம்ம எடுத்துக்க மாட்டோம், அதனால் 2 power 2, 4 வச்சுக்கிறேன். அந்த மாதிரி தான் இதெல்லாம் எழுதியிருக்கோம் ஓகேங்களா. அதுதான் அடுத்தது கன்வர்ஷனாக பைனரி டு ஹெக்ஸாடெசிமல். கன்வர்ஷனாக பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் சேம் அதே மாதிரி தான். அங்கே என்ன இப்போ எத்தனை எத்தனையாக குரூப் பண்ணியிருக்கோம், ஆக்டல்னால் 3, 3 குரூப் பண்ணணும். இங்கே நான் என்ன பண்ணணும், 4, 4 குரூப்பாக பண்ணணும். ஸோ கிவன் பைனரி நம்பர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா 4, 4 குரூப்பாக பிரிக்கணும். அந்த 4, 4 குரூப்பாக பிரிக்கிறது தான் இந்த இடத்துல நான் பிரித்து காமிச்சிருக்கேன் ஓகேங்களா. இதுவரையும் 1, இதுவரையும் 1,
இது வரையும் ஒன்று. ஸோ இங்கே இல்லாதனால ஜீரோ. ஓகேங்களா, அடுத்தது என்ன பண்ணணும், பிளேஸ் பிளே மாற்றணும். 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3. இப்போ இது என்ன பண்ணும், 6, 1, 9. இந்த இடத்துல ஏன் ஏன்னு வரும், உங்களுக்கு 10 அப்படின்னு வரும், 10 அப்படின்றது வரும், அதை நான் என்ன பண்ணிக்குவேன், ஏ அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா, ஏன்னு தான் போடணுமானா கண்டிப்பாக ஏன்னு தான் போடணும். 14, 15 வரையும் வரும், அதையே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஏபிசிடின்னு கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக எழுதிக்கணும். அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் ஆக்டல் நம்பர் டு ஹெக்ஸாடெசிமல். இன்னர் நம்பரு ஆக்டல் நம்பர் கொடுத்துட்டாங்க, ஆக்டல் நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமலாக மாற்றணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கிவன் நம்பரை பைனரியாக மாற்றணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆக்டல் நம்பரை ஹெக்ஸாவாக மாற்றணும் அப்படின்னா கிவன் நம்பரு, அந்த கிவன் நம்பரை என்னவாக மாற்றுறேன் அப்படின்னா பைனரியாக மாற்றுறேன். பைனரியாக மாற்றிட்டு 4-4 குரூப்பாக இருக்கும். இது எவ்வளோ எப்படி இருக்கும், 3-3 இருக்கும், கரெக்டாக. அதை நான் என்ன பண்ணுவேன், 4-4 குரூப்பாக மாற்றுவேன். மாற்றிட்டு அதோட ஈக்குவல் வேல்யூவை எழுதுவேன். எழுதிட்டு ABCDEF 10 மேலே இருந்தால் அந்த ஆர்டரில் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டுருணும். அவ்வளோதான், புரியுதுங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்தது கன்வர்ஷனாக ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல், கன்வர்ஷன் ஆஃப் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல். இதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம், ஹெக்ஸாடெசிமலுக்கு. ஹெக்ஸாடெசிமலை பொறுத்தவரை உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு வேர்டும் உங்களுக்கு என்னவாக கிடைக்கும் அப்படின்னா 4 நாளாக வரும். அந்த 4 நாளாக வர நீ என்ன பண்ணுவா அப்படின்னா 3-3 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 4 நாளாக வரும் ஒவ்வொரு பேர், ஏ அப்படின்னா 4, 1 அப்படின்னா 4. அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 3-3 பிரிக்கணும். அகைன் நான் என்ன பண்ணுறேன், 3-3 பிரித்து இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன். அவ்வளோதான் நம்மளோட ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, இதை பொறுத்த வரையும் ஃப்ராக்ஷன் பார்ட்டு இன்டிஜர் பார்ட்டு எல்லாமே சேம் மெத்தட் தான், குழப்பிக்கக்கூடாது. அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் ஆக்டல் டு பைனரி. ஆக்டல் டு பைனரின்னு உங்களுக்கு தெரியும், ஆக்டல் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த என்ன அது ஆக்டல் நம்பரை 3-3 குரூப்பாக ஒவ்வொன்றும் 3-3 குரூப்பாக எழுதியிருக்கேன், சேம் அதே மெத்தட் தான். அப்புறம் ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டலுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே ஹெக்ஸாடெசிமல் நம்பர் எழுதியிருக்கேன். அது என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைனரியாக மாற்றுறேன், ஈக்குவல் பைனரியாக மாற்றுறேன். 4-4 குரூப்பாக வரும், வந்தது அப்படி எழுதிட்டேன் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்தோம். இவ்வளோ தான் நம்பர் கன்வர்ஷன், இவ்வளோதான் என்னது நம்பர் கன்வர்ஷன். அடுத்தது லாஜிக் கேட்டுக்குள்ளே போயிடும். ஸோ லாஜிக் கேட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நார்மலாக என்னென்ன டைப்பில் இருக்கும் அப்படின்னா 2 டைப்பான லாஜிக் கேட்ஸ் அவைலபிளாக இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று வந்து பைபோலார், இன்னொன்று வந்து யூனிபோலார். ஸோ பைபோலார் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டைப்பாக இருக்குது, அகைன் பிரிக்கலாம். ஒன்று சேச்சுரேட்டட், நான் சேச்சுரேட்டட். யூனிபோலாரை வந்து பி மாஸ், என் மாஸ், சி மாஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, இது நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க, இந்த காம்பினேஷனை தெளிவாக பார்த்துக்கோங்க. பி மாஸ் என் மாஸ் சி மாஸ் எல்லாமே எந்த டைப்புக்குள்ளே வந்துடும், யூனிபோலாரில் வரும். பைபோலார் டைப்புக்குள்ளே உங்களுக்கு 2 பிரிக்கிறேன், சேச்சுரேட்டு நான் சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டில் அகைன் நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ரெசிஸ்டன்ட் டிரான்சிஸ்டர் லாஜிக், அது என்ன சொல்லுவோம், ஆர்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம், டைரக்ட் கப்போல்டு டிரான்சிஸ்டர். அடுத்தது இன்டகிரேட்டர் இன்ஜெக்ஷன். ஓகேங்களா, அடுத்தது இதெல்லாம் லாஜிக் லாஜிக் முடியணும். டையோ டிரான்சிஸ்டர் லாஜிக், ஹை த்ரெஷோல்டு லாஜிக், டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். இதுவே நான் சேச்சுரேட்டட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டைப்பு தான், ஒன்று என்ன ஸ்டார்ட்லி டிடிஎல், பார்த்துக்கோங்க டிடிஎல் டிரான்சிஸ்டர் டிரான்சிஸ்டர் லாஜிக். அடுத்தது எமிட்டர் கப்போல்டு லாஜிக், எமிட்டர் கப்போல்டு லாஜிக் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட லாஜிக் ஃபேமிலியை டைப்ஸ் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், வரையறுத்துருக்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது லாஜிக் ஃபேமிலினாலே இருக்கிற காமனான ஃபார்முலா. லாஜிக் ஃபேமிலி எடுத்தாலே அதில் இருக்க காமனான ஃபார்முலா இது எல்லாமே. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ப்ரொபகேஷன் டிலே டிபி. ஸோ ப்ரொபகேஷன் டிலே அப்படின்றது உங்களுக்கு நார்மலாக இருக்கிற அந்த டிலே. அந்த டிலே அப்படின்றது என்ன ஃபார்முலா, உங்களுக்கு டிபிஹெச் பிளஸ் டிபிஎல் டிவைட் பை 2 நானோ செகண்ட், நானோ செகண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதில் என்னது பிஎல்ஹெச், பிஎல்ஹெச் ஓகேங்களா, அப்படின்னா ப்ரொபகேஷன் டிலே வென் அவுட்புட் சுவிட்ச் ஃப்ரம் லோ டு ஹை. அவுட்புட் சுவிட்சுனாது லோ டு ஹை, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹெச்எல், அதாவது டிபிஹெச்எல் அப்படின்றது ப்ரொபகேஷன் டிலே ஹை டு லோ, அது வந்து லோ டு ஹை, இது வந்து ஹை டு லோ. லோ டு ஹை, ஹை டு லோ, ப்ரொபகேஷன் டிலே, ப்ரொபகேஷன் டிலே. ஓகேங்களா, அப்படின்னா டோட்டலாக இருக்க ப்ரொபகேஷன் டிலே அப்படின்ற ஃபார்ம்னா டிபிடி. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஒன்று எழுதியிருப்பேன் நோட்டு,
என்ன சார் நோட்டு அப்படின்னா இதுதான். இந்த ஃபார்முலா ரெண்டு எழுதிருக்குல்ல, ஹை டு லோ, லோ டு ஹை, அதோட இதை பாருங்க, எது ஹை எது லோ. பிஜேடினா எப்படி இருக்கும், ஃபெட்டுனா எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு போயிருங்க. பிஜேடினா எப்படி இருக்கும், ஃபெட்டுனா எப்படி இருக்கும், ஏன் அது அப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்க, டூ ரிகவரி டைம், அடுத்தது லார்ஜ் கெப்பாசிட்டன் ஃபார்முலா, டூ லார்ஜ் கெப்பாசிட்டன் ஃபார்முலா, அதனால இந்த மாதிரி கண்டிஷன் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துக்கணும். நோட்டு ரொம்ப ரொம்ப நோட்டு நான் எது போட்டாலும் அது கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் போங்க. அடுத்தது ப்ரொபகேஷன் பவர் டிலேயை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பவர் டிசிபேஷன், ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னது பவர் டிசிபேஷன், அதோட ஃபார்முலா என்னது, பிடி ஆவரேஜ் சொல்லுவோம், இன்புட் வோல்டேஜ், இன்புட்டு கரண்ட், வோல்டேஜ் கரண்ட் இன்புட்டு இன்புட்டு, இதோட யூனிட் என்ன மில்லி வாட், இதோட யூனிட் என்ன மில்லி வாட், அது வந்து நானோ செகண்டு, இது பவர்னா வாட்டு, என்ன வாட் அப்படின்னா மில்லி வாட்டு. இதோடது என்னது ஐசிசி ஆவரேஜ் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஐசிசி ஆவரேஜ், ஐசிசி ஆவரேஜ் அப்படின்றது ஐசிசி ஹெச் ப்ளஸ் ஐசிசிஎல் டிவைட் பை டூ, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாதி பேர் இப்போ பார்க்கறதுதான் புதுசாகவே தெரியும், பார்த்துக்கோங்க, ஃபார்முலாவும் புதுசாகவே தெரியும் பாதி பேர்த்துக்கு, நான் சொன்னது உண்மையாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஐசிஹெச்ஹெச் அப்படின்னா ஹை லெவல் கலெக்டர் கரண்ட், ஐசிஎல்எல்னா லோ லெவல் கலெக்டர் கரண்ட் ஓகேங்களா. அடுத்தது ஃபிகர் ஆஃப் மெரிட்டு, ஃபிகர் ஆஃப் மெரிட்டு எஃப்ஓஎம் அப்படின்னு சொல்லுவோம், அது என்னது பவர் டிசிபேஷன். அடுத்தது ஆவரேஜ் பவரு, இதெல்லாம் தெரியுதுங்களாமா. இது என்னது டிபிடி அப்படின்னா என்னது, மேலே பார்த்ததுங்களா ப்ரொபகேஷன் டிலே, ப்ரொபகேஷன் டிலே ஓகேங்களா. பிடி ஆவரேஜ் அப்படின்றது உங்களுக்கு என்னது பவர் டிசிபேஷன், நோட் பண்ணிக்கணும் இதெல்லாம் சொல்ல சொல்ல. ஸோ பவர் டிசிபேஷனையும் ப்ரொபகேஷன் டிலேயும் நான் மல்டிப்ளை பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஃபிகர் ஆஃப் மெரிட் கிடைக்கும், ஃபிகர் ஆஃப் மெரிட் கிடைக்கும். இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபிகர் ஆஃப் மெரிட் கிடைக்கும் ஓகேங்களா. யூனிட்டை பார்த்துக்கோங்க, அவனும் தெளிவாக போட்டிருக்கான், ஆன் ஆஃப் செகண்டு மில்லி வாட்டு. அடுத்து ஃபேன் என்ன, ஃபேன் அவுட் பற்றியா தெரிஞ்சுக்கோங்க. ஃபேன் அவுட்டோட ஃபார்முலா, ஸோ ஃபேன் அவுட்டோட ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஹை ஸ்டேட்டில் ஃபேன் அவுட்டும் லோ ஸ்டேட்டு ஃபேன் அவுட்டு தனித்தனியாக காமிச்சிருக்கோம். ஹை ஸ்டேட்டு ஃபேன் அவுட்டு, லோ ஸ்டேட்டு ஃபேன் அவுட்டு, இது என்னது அவுட்புட்டு ஹை, இது என்னது இன்புட்டு ஹை, இந்த இடம் வந்து அவுட்புட் வந்து லோ, இன்புட் வந்து லோ, இதெல்லாம் பார்த்துக்கணும். இது என்ன மினிமம்னு எழுதியிருக்கோம், இந்த இடத்துல மேக்ஸிமம்ன்ற வார்த்தை எழுதியிருக்கோம். ஸோ ஃபேன் அவுட்டு ஹை ஸ்டேட் ஃபேன் அவுட்டாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், லோ ஸ்டேட்டில் ஃபேன் அவுட் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபார்முலா. நார்மலாக ஃபேன் இன் ஃபேன் அவுட் அப்படின்றதுக்கு இதை பார்த்துட்டு போங்க. நம்பர் ஆஃப் இன்புட் கனெக்டட் டு தி கேட்டு, ஒரு கேட்டு போட்டிருக்கேன்னா எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட் கனெக்டராக கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா இதில் தெரியுதா, இந்த கனெக்ஷன் எத்தனை கனெக்ட் பண்ணுறதோ அது ஃபேன் இன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேன் அவுட் அப்படின்னா இப்படி ஒரு லாஜிக் கேட் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை கேட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அவுட்புட்டை ட்ரைவ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4 கனெக்ட் பண்ணியிருக்கேன், இது பேர் ஃபேன் அவுட். ரெண்டுக்கும் வேறு வேறு, இன்புட்டில் கொடுக்கறது இது அவுட்புட்டில் பார்க்கறது, இன்புட்டில் கொடுக்கறது ஃபேன் இன்னு, எத்தனை கேட்டிலேருந்து நான் அவுட்புட்டை எடுத்து பார்க்குறனோ அதெல்லாம் ஃபேன் அவுட்டு ஓகேங்களா. அடுத்தது பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ பூலியன் அல்ஜிப்ரால ஃபஸ்ட்டு இருக்கிறது இதெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டு ஒரு என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் ஸ்க்ரீன் போட்டு பார்த்துக்கோங்க. நான் இம்பார்ட்டண்டாக இருக்கிறத ஸோ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அனல்மெண்ட்லாம், அடுத்து வந்து ஐடம் பொட்டன்சி ஐடென்டிட்டி, ஐடம் பொட்டன்சி காம்ப்ளிமெண்ட்லாம், டபுள் நே டபுள் நெகேஷன்லாம், காம்படேட்டிவ்லாம், அசோசியேட்டிவ்லாம், டிஸ்ட்ரிபியூஷன்லாம், அப்சார்ப்ஷன்லாம் ஓகேங்களா. அப்சார்ப்ஷன்லாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஓகேயா. இதில் அமுடேட்டிவை பொறுத்தவரையும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன் ஒரு ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணாவே நீ இங்கே புரிஞ்சுப்பீங்க, அச்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னா ஒரு ரெண்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரிஞ்சுக்குவீங்க. இந்த இடத்துல எக்ஸ் டாட் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ நம்ம போடுறோம் அப்படின்னா எக்ஸுன்ற மீனிங் எப்பொழுதுமே ஜீரோவாகவும் இருக்கலாம் ஒன்றாகவும் இருக்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல நான் ஜீரோ டாட் ஜீரோன்னு போட்டேன்னா ஆன்சர் எனக்கு என்ன வரும், ஜீரோ. இந்த எக்ஸுன்றத ஒன்றுன்னு நான் போட்டு 1.0 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ. புரியுதுங்களா, அப்படின்னா நான் ஒன்று போட்டாலும் எனக்கு என்ன ஆன்சரு, ஜீரோ தான். ஜீரோன்னு நான் இந்த இடத்துல இன் கொடுத்தாலும் ஜீரோ தான். அப்படின்னா
ஒன்று கொடுத்தாலும் ஜீரோ தான் வரப்போகுது, ஜீரோ கொடுத்தாலும் ஜீரோ தான் வரப்போகுது. அதுக்கு தான் காமா எக்ஸ் டாட் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு நம்ம ஏன் போகிறோன்னா, இந்த இடத்துல ஒன் போகிறேன், ஒன் பிளஸ் ஒன்னா எனக்கு ஒன்று தான் வரப்போகுது. ஜீரோன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணினாலும் எனக்கு என்ன தான் வரப்போகுது, ஜீரோ பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. அப்போனா இந்த எக்ஸுன்ற பிளேஸில் நான் ஜீரோன்னு போட்டாலும் ஒன்று தான், ஒன் அப்படின்னு போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா இங்கே ஆட் பண்ணுறதுனால, இங்கே மல்டிப்ளை பண்ணுறதுனால ஜீரோ வருது, இங்கே ஆட் பண்ணுறதுனால எனக்கு ஒன்று வரும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டுலாம். அடுத்தது ஐடென்டிட்டிலாம், ஐடென்டிட்டியில் அப்படின்னா மறுபடியும் ஆகிய நீங்கள் தான் வரும். எக்ஸுக்கு ஜீரோன்னு போடுறேன், ஜீரோ டாட் ஒன்றுனா என்ன வரப்போகுது, ஜீரோ. ஒன் டாட் ஒன்றுனா எனக்கு என்ன போகிற போது, ஒன்று. அப்படின்னா எக்ஸ்னா என்ன, ஜீரோன்னு போட்டால் அவுட்புட்டில் ஜீரோ, ஒன்றுன்னு போட்டால் அவுட்புட்டில் ஒன்று. அதான் எக்ஸ் டாட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. இங்கே அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு எக்ஸு. இந்த எக்ஸுன்ற இடத்துல நீங்கள் சப்ஜெக்ட் பண்ண பாருங்களேன், ஒன்றுன்னு சப்ஜெக்ட் பண்ணி பாருங்கள் அவுட்புட் எனக்கு ஒன்று கிடைக்கும், ஜீரோன்னு சப்ஜெக்ட் பண்ணி பாருங்கள் அவுட்புட் எனக்கு ஜீரோ கிடைக்கும். இது ஒரு ஐடென்டிட்டி லா, இது ஒரு லா. அதே மாதிரி எல்லாமே இதெல்லாம் என்ன பண்ணிக்க அப்படின்னா, ஒரு பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க, டைரெக்டாகவே இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. சில சமயம் டிஸ்ட்ரிபியூட்டிலாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிலாம் ஒன்றும் இல்லை, இதை இதை இப்படி இப்படி பண்ணுறா மல்டிபிங்க பாருங்க, எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் அதுதான். இதில் உங்களுக்கு எது குழப்பம் அப்படின்னா, இது வந்து குழப்பம், இதை பார்த்துட்டு போயிடுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஒரு லா கொடுத்துட்டு அந்த இது என்னன்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு கரெக்டாக தப்பான்னு சொல்லிடுவாங்க. ஒன்றில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இசட் கொடுத்துருவாங்க. இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் டாட் எக்ஸ் ப்ளஸ் இசட் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல உனக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க மாற்றி மாற்றி, இந்த இடத்துல டாட்டு, இந்த இடத்துல டாட்டு, இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல ப்ளஸ் இந்த இடத்துல டாட்டு இந்த இடத்துலையும் டாட்டு, அது மாதிரி மாற்றி மாற்றி ஆப்ஷன் கொடுப்பாங்க. தெளிவாக போங்க. இது என்ன லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாலே டிஃப்ரெண்டாக இருக்குது, அதனால நான் என்ன பண்ணுறேன், நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு நம்ம அதாவது எனக்கு தெரிஞ்ச வரையும் இதை கொடுத்துட்டு இது என்ன லான்னு கேட்க மாட்டாங்க. இப்போ ஈக்குவேஷனை கொடுத்து கரெக்டானு கேட்பாங்க, இல்லைன்னா இதை கொடுத்துட்டு இதோட ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க. அடுத்து என்னென்ன பார்த்துக்கோ, அப்சார்ப்ஷன் லாவை ஒன்று பார்த்துட்டு போயிடுங்க. அப்சார்ப்ஷன் லாவை எங்கே எழுதியிருக்கோம், நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கு மேலே இதையும் பார்த்துக்கோங்க, இந்த லாவும் பார்த்துட்டு போங்க. எக்ஸ் டாட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்பாங்க. இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன லாவில் வரும், இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவுக்குள்ளே வந்துடும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவுக்குள்ளே வந்துடும். இது ஆக்சுவலாக என்னன்னா, எக்ஸை நான் வந்து ஜீரோவாக எடுத்துக்கிறேன், இல்லைனா ஒன்றா எடுத்துக்கிறேன், ஒய்யை வந்து ஜீரோவாக எடுத்துக்கிறேன், ஒன்றா எடுத்துக்கிறேன். மீனிங் என்னன்னா, எக்ஸு வந்து ஜீரோனா ஒய் வந்து ஒன்று, எக்ஸு வந்து ஒன்று அப்படின்னா ஒய் வந்து ஜீரோ. அந்த காம்பினேஷனில் செஞ்சு பார்த்தா இது ஆன்சர் வரும். ஓகேங்களா? அது ஒரு பிரிண்ட் ஸ்க்ரீனு, இது ஒரு இது பேலன்ஸ் அவ்வளோ இதோட முடிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லாஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடுங்க. அதெல்லாம் நான் ஷோ பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்சியஸ் லா அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த இதில் பார் வந்திருக்கா, இந்த இடத்துல பாருங்கள் எங்கேயுமே என்ன வராது, இங்கே ஒரு பார், இந்த இடத்துல ஒரு பார், மீதி டைம் எல்லாம் பார் வராது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனு இப்போ என்ன மாறிடும், எனக்கு இந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் இதுதான் தெரிஞ்சதான் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வச்சு சால்வ் பண்ணுவோம். சம் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இதை வச்சு சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, முக்கால் மாசி எக்ஸாம்பிள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, டைரெக்டாகவே கேட்பாங்க. ஸோ டைரெக்டாக கேட்கும்போது குழப்பிக்கக்கூடாது. இப்போ இதை கிவனில் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்லுவாங்க, சால்வ் பண்ணி பண்ணுங்கள். ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணுறது தெரிஞ்சால் சால்வ் பண்ணு, இல்லை அப்படின்னா அந்த லாவை பார்த்துட்டு போயிடணும். இந்த லாக்கு இதான் ஆன்சர். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபிக்ஸடு, எவ்வளோ வருஷம் ஆனாலும் இந்த வேல்யூவெல்லாம் மாறாது. இல்லைன்னா இப்போ இந்த லாக் உனக்கு தெரியலனா இன்னும் என்ன பண்ணணும், தனியாக எக்ஸு அந்த எக்ஸு என்ன தெரியாத எடுக்கணும், ஒய்யை தனியாக எடுத்து நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் பண்ணுவோம். அது வந்து டைம் வேஸ்ட்டு.
ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கிற எல்லாம். அதுக்கப்புறம் என்ன அது அண்டிகேட் ஆறு கேட்ட இந்த மாதிரியெல்லாம் எழுதலாம் அப்படின்றத ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன். அண்டிகேட் ஆறு கேட்ட இந்த மாதிரியா எழுதலாம். அதுக்கப்புறமேட்டு டிமார்கன்லாம் எக்ஸ் டாட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் பிளஸ் ஒய் பார். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, இங்கே டாட் கொடுத்து பார் வந்துச்சு அப்படின்னா டாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போம், சேஞ்ச் தி சைன். அதுக்கப்புறமேட்டு ஸ்பிளிட் தி என்னது பார், அதுதான் என்னது டிமார்கன்லாம். ஸோ இங்கே அப்படி என்ன பண்ணோம், சேஞ்ச் தி சைனை ஸ்பிளிட் தி பார். ஓகேங்களா, டிமார்கன்லாம் வந்துருச்சா. இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணணும். அடுத்தது லாஜிக் கேட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ லாஜிக் கேட்டை பொறுத்தவரை அண்டு ஆறு நாட்டு எக்ஸ்ஆறு அதுக்கப்புறமேட்டு நான் எக்ஸ்க்ளூசிவ் ஆறு இதெல்லாம் வரும். அடிக்கடி கேட்கறது யூனிவர்சல் கேட். யூனிவர்சல் கேட் அப்படின்னா நாண்டு நாரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிவர்சல் கேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லா கேட்டையுமே இந்த ஒரே ஒரு டேபிளில் கொண்டு வந்து அடக்கியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அண்டு கேட் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் போடுவோம். அடுத்து என்ன பண்ணிக்குவோம், போத்து இங்கே பார்த்துக்கோ. அண்டு கேட் எப்போ வரும், ரெண்டுமே ஒன்றா இருந்தால் அண்டு கேட்டு வரும். ஆறு கேட்டை பொறுத்தவரை இந்த ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு தான் வந்து என்ன இருக்குது வராது, மீதி எல்லாத்துக்கும் வரும். நான் கேட்னா உங்களுக்கு தெரியும், ஜீரோனா ஒன்று, ஒன்றுனா ஜீரோ. அடுத்தது நாண்டி கேட்டு, நாண்டி கேட்டை பொறுத்த வரையும் அண்டி கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணணும், எழுதணும். ஸோ இது இதுவும் ஆப்போசிட் ஆப்போசிட்டு. அடுத்தது நாறு கேட் அப்படின்றது ஆறு கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். எது இருக்குன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பார்த்துக்கோ. எக்ஸ்க்ளூசிவ் ஆர்த்தை பொறுத்த வரையும் போத் இன்புட் சேமு, அவுட்புட் வந்து லோ. இப்போ மனப்பணம் பண்ணிட்டு போங்க, போத் இன்புட் சேமாக இருந்தால் அவுட்புட் லோ. இதில் எக்ஸ்ஆர் கேட்டில் இதுவே எக்ஸ் நாறு கேட்டாக இருந்துச்சு அப்படின்னா போத் இன்புட் லோ, அவுட்புட் வந்து ஹை. தெரியுதுங்களா, ஹை வேல்யூ. குழப்பிக்காமல் போங்க. ஸோ ரெண்டு இன்புட்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஜீரோ. இதில் எக்ஸ்ஆரில் ரெண்டு இன்புட்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒன் கிடைக்கும் எக்ஸ் நாறு கேட்டில். ஓகேவா. அடுத்தது கம்பாரிசன், ஆர்டிஎல் டிடிஎல் எல்லாருமே கம்பாரிசன் பார்த்துட்டு போயிடுங்க. இது பேசிக்காக கேட்பாங்க, இதுவும் நோட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா அண்டிகேட் எடுத்துலாம் எதனால மேக் பண்ணிடுவோம், எந்த கேட்டால் மேக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்பாங்க. இதை பார்த்துக்கணும், ஆர்டிஎல் அப்படின்னா எதில் பண்ணியிருப்பாங்க, டிடிஎல்லையாம் பார்த்துக்கணும். தெரியுதா, இது ஃபுல்லாக என்னது உங்களுக்கு நாண்டு நாண்டு நாண்டு, ஆனால் நார் மட்டும் என்னது ஆர்டிஎல். இதையாக பார்த்துக்கணும். ஸோ ஈசிஎல்னா ஆறு நாலுலையும் பண்ணலாம். மாதம் பொறுத்தவரை நாண்டு நாறு, சி மாதம் இருந்தாலும் நாண்டு நாரில் பண்ண முடியும். அடுத்தது ஆர்டியில் வந்த ஃபேன் அவுட் என்னவா இருக்கும் அப்படின்னா இத்தனை அவுட்புட் எடுத்துக்கலான்னு அர்த்தம், மீனிங் இவ்வளோ அவுட்புட்டு எடுத்துக்கலாம். பவர் டிசிபேஷன் என்னவா இருக்கும்னா இந்த ரேஞ்சில் இருக்கும், இந்த ரேஞ்செல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபிகர் ஆஃப் மெரிட்ஸு பார்த்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு டிலே பார்த்துக்கணும், ப்ரொபகேஷன் டிலே, ப்ரொபகேஷன் டிலே. ரொம்ப இதில் ஏன் சார் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பெசிஃபிக்காக ஒன்று அப்படின்னு அவுத்தி விட்டுருங்க. என்னன்னா இதுதான் ஆர்டிஎல் எதாவது மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நார் கேட்டால் மேக் பண்ணியிருப்போம், மீதி எல்லாமே இந்த கேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டோம்ல, இது பவர் டிசிபேஷன் எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னா என்ன இந்த ஆர்டரில் இருக்கும், மாஸ்பெட்டில் அதிகமாக இருக்கும், ஹெச்டிஎல் அதோட கம்மியாக இருக்கும், இது அதோட கம்மியாக இருக்கும். தெரியுதுங்களா போட்டிருக்கணும். ஸோ எதில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு, மாசில் தான் பவர் டிசிபேஷன் அதிகமாக இருக்கும், அதாவது பவர் டைம் பீரியட். அப்படின்னா டைம் பீரியட் அதிகமாக எடுத்துக்குது, டைம் பீரியட் அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது ஸ்லோவாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ டைம் பீரியட் அதிகமாக எடுத்தால் மீனிங் என்ன, ஸ்லோவாக ஒர்க் ஆகுது, இது ஸ்லோ, இது அதோட ஃபாஸ்ட்டு, இது அதோட ஃபாஸ்ட்டு, அதோட ஃபாஸ்ட் அப்படி சொல்லிக்கலாம். அடுத்தது பவர் டிசிபேஷன் இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது டைம் பீரியட் நானோ செகண்ட், டைம் பீரியட் நானோ செகண்டு. இதில் அதிகமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னா இது அதில் ஸ்லோவாக ஒர்க் ஆகும் அப்படின்றது அர்த்தம். அது பவர் டிசிபேஷன் எதில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹெச்டிஎல் அதிகமாக இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது அந்த ஆர்டர், இந்த ஆர்டர் பார்த்துட்டு போய்க்குங்க, கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, கேட்டதுனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் உங்களுக்கு எழுதியிருக்கேன். அடுத்தது காம்பினேஷன் சர்க்யூட்டு சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ காம்பினேஷன் சர்க்யூட் சீக்வென்ஷியல் சர்க்யூட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், காம்பினேஷன் சர்க்யூட்னா ப்ரெசன்ட் இன்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ப்ரெசன்ட் அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா
ப்ரெசன்ட் இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதுவே சீக்வன்ஷியல் சர்க்யூட்னா ப்ரெசன்ட் இன்புட்டையும் பாஸ்ட்டு அவுட்புட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். பாஸ்ட்ன்றதுனால அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அப்படின்னா இதில் மெம்மரி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால இதில் மெம்மரி தெரியுதுங்களா. அடுத்தது இதில் வந்து மெம்மரியில் கொடுக்க 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 அவுட்புட் வெளியே வருது, ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இங்கே ஃபீட்பேக் போயிட்டு வர்றதுனால இது ஸ்லோவாக ஒர்க் ஆகும், ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது இதுக்கு என்னது, கிளாக் பல்ஸு தேவையில்லை. இதுக்கு வந்து கிளாக் பல்ஸு தேவை. இது என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் பூலியன் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணால் டேட்டா ஸ்டோரிங் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுறோம். டேட்டா ஸ்டோரிங்னால இதில் என்ன படிக்க போகிறோம், ஃபிளிப்லாப் படிக்க போகிறோம், ரெஜிஸ்டர் படிக்க போகிறோம், கவுண்டர் படிக்க போகிறோம். இது எல்லாமே எங்கே வரும், டேட்டா ஸ்டோரிங்கில் வரும். அரித்மெட்டிக்கில் பொறுத்தவரை ஆண்டு ஆறு நாண்டு இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம், ஓகேங்களா. அதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ காம்பினேஷன் சர்க்யூட்டுக்கு எக்ஸாம்பிள் ஆடு சப்ட்ராக்டு அப்புறமேட்டு என்கோட டிமோட மல்டிப்ளெக்ஸர் டிமல்டிப்ளெக்ஸர் இது எல்லாமே இங்கே வந்துடும். இது ஃபிளிப்லாப் லேட்ச் கவுண்டர் இது ரெஜிஸ்டர் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அடுத்து காம்பினேஷன் சர்க்யூட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஆஃப் ஆட் விட சர்க்யூட்டையும் பார்த்துக்கணும், அதோட ஈக்குவேஷனையும் பார்த்துக்கணும், ஓகேங்களா. அடுத்தது ஃபுல் ஆடர் அதோட சர்க்யூட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது பெருசாக இருக்கும். அதனால் என்ன பண்ணிங்க, ஃபைனல் ஈக்குவேஷனை மனப்படமாக போயிடுங்க. சம்மை பொறுத்தவரையும் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. அங்கே மூணு இன்புட் கொடுப்போம். இங்கே ஃபுல் ஆடருக்கு ஒன்று வந்து இன்புட் நார்மல் இன்புட் ப்ரீவியஸ் பிட்டு கேரி அப்படின்னு சொல்லுவோம். சொத்து மூணு இன்புட் வரும், இங்கே ரெண்டு இன்புட் தான் வரும். பார்த்துக்கணும், நல்லா இம்பார்ட்டன் பையன் நானே நோட் பண்ணிடுறேன். அதே தான் இல்லை ஃபுல் ஆடருக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான் ஆஃப் ஆடருக்கு சேமாக இருக்கா ரெண்டுமே. எஸ்டம் ப்ரீவியஸ் பிட் கேரியை கொண்டு வந்து நம்ம போட்டிருப்போம், ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணியிருப்போம், இங்கே வந்து ரெண்டே ரெண்டு இன்புட் தானே கொடுக்குறோம் ஏபி. இங்கே என்ன பண்ணுறோம், மூணு இன்புட் கொடுக்குறோம். மூணு காம்பினேஷனில் இருக்கும் பாருங்கள், இது ஏபி பிசி சிஏ அப்படி பாருங்கள், ஏபி பிசி சிஏ அந்த மூணு காம்பினேஷனுமே இங்கே வந்துடும், ஓகேங்களா. அடுத்தது வந்து ஆஃப் சப்ட்ராக்டர் அப்படியே எழுதிடணும். ஏ இருக்கிற இடத்துல ஏ இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு நார்கேட்டை கொண்டு வந்து போட்டிருப்பேன், சேம் அதே சர்க்யூட் தான். அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த சம்மும் இதில் டிஃப்ரெண்ட், இது ரெண்டுமே எனக்கு என்னவாக இருக்கும், சேமாக தான் இருக்கும், ஓகேங்களா. இதில் வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஏக்கு என்ன பண்ணியிருக்கோம், பார் போட்டதெல்லாம் இதில் பார் ஆகும், இங்கே பார் இருக்காது. இப்போ தான் போகணும், ஒரு தான் வச்சு என்னோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்த ஆஃப் ஆடரை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அஞ்சு நாண்டு கேட்டு வேணும், அப்படி இல்லைன்னா அஞ்சு நாலு கேட்டு வேணும், அப்படி இல்லைன்னா மூணு டூ இஸ்க்கு ஒன்று மல்டிப்ளெக்சர் வேணும். அதுதான் இந்த இடத்துல நீங்கள் எழுதியிருக்கேன். ஃபுல் ஆர்டர் பண்ணணும்னா ரெண்டு ஆறு ரெண்டு ஆஃப் ஆர்டர் வேணும் ப்ளஸ் ஒரு ஆறு கேட்டு வேணும், அப்படி இல்லைன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றும் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு விதத்தில் ஃபுல் ஆர்டர் தயாரிக்கலாம்னு அர்த்தம். அதுதான் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, தெளிவாக எழுதியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் அதே மாதிரி ஆஃப் ஆர்டரு ஆஃப் சப்ட்ராக்டர் ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கேயும் ஃபைவ் ஃபைவு, இங்கே என்னது ஃபைவ் ஃபைவு. இந்த இடத்துல மட்டும் என்னவாகுது அப்படின்னா இங்கே என்னாலும் ரெண்டு மூணு டூ எஸ்ட் ஒன்று வேணும், இங்கே என்ன வேணும் ரெண்டு டூ எஸ்ட் ஒன் மார்க்ஸ் வேணும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துட்டு போகணும், ஓகேங்களா. இந்த வீடியோ பார்த்தாலே மோஸ்ட்லி இதுலேருந்தே கேள்வி வந்துடும், கடைசி வரையும் பாருங்கள், ஓகேங்களா. ஏன்னா நம்பர் சிஸ்டமாக சொல்லும்போது என்ன ஆகிரும், சில பேர்த்துக்கு தெரிஞ்சதாக இருக்கும், சில பேர் தெரியாத இருக்கும், ஆனால் இது முக்கால்வாசி உங்களுக்கு தெரியாததாக தான் இருக்கும். இதெல்லாம் மனப்படம் பண்ணியிருப்பீங்க, இது மனப்படம் பண்ணியிருக்க மாட்டால் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஃபுல் சப்ட்ராக்டருக்கும் ஃபுல் ஆர்டரும் சேம் எனக்கு என்ன இந்த இடத்துல வந்து அந்த சம்மும் இங்கே டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். அடுத்து பாரோ, ஸோ பாரோ மட்டும் என்னவாகும் அப்படின்னா அந்த இடத்துல ஏபி பிசி சிஏன்னு வரும், இங்கே எங்கெங்கே ஏ இருக்கும் அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பார் போட்டிருப்போம், ஓகேங்களா. இதை மேக் பண்ணணும் அப்படின்னா சொல்ல வர பாயிண்ட்டே இதுதான், இந்த இடம் இம்பார்ட்டன்ட். என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த என்ன ரெண்டு ஆஃப் சப்ட்ராக்டர் ஒரு ஆறு கேட்டு வேணும், ஓகேங்களா. அடுத்தது நான் ஒம்பது நாண்டு கேட்டு வேணும், ஒம்பது நாண்டு கேட்டு நாண்டு மீன்ஸ் இது நாடு ஆகும் அப்படின்னா பார்த்துக்கோங்க, நாண்டு நாடு தானே யூனிவர்சல், ஒம்பது நாண்டுனா இது ஒம்பது நான் ரெண்டுமே சேமாக தான் வரும், ஓகேங்களா. அடுத்தது ஏழு என்ன வேணும், மக்ஸ் வேணும், என்ன மக்ஸ் வேணும், டூ இஸ்க்கு ஒன்று மக்ஸ் வேணும், ஓகேங்களா. அடுத்து பேரலல் ஆர்டர், ஸோ பேரலல் ஆர்டர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த பேரலல் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா டூ பிட் டூ ரெண்டு என்பிட்டு நம்பரை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா பேரலல் ஆர்டர் ஃபார் டூ பிட்டு ரெண்டு பிட்டை எடுத்துக்கிறேன்,
ஆனால் என்ன வேணும், என்பி என்னது 2-bit parallel adder for 2 n-bits. அப்படின்னா எனக்கு n ஃபுல் ஆடர் வேணும், n மைனஸ் 1 ஃபுல் ஆடர் பிளஸ் 1 ஆஃப் ஆடர் வேணும். அடுத்தது என்ன, இன்னொரு ஃபார்முலா 2n-1 ஹாஃப் ஆடர் பிளஸ் n மைனஸ் 1 ஆர் கேட் வேணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்பாங்க. அடுத்தது மக்ஸ் டி மக்ஸ், மக்ஸோட ஃபார்முலாலாம் 2n-1 2n இன்புட் கொடுப்பேன், ஒரே ஒரு அவுட்புட் எடுத்துக்குவோம். நோட் பண்ணிக்கணும், இதில் ஒரே ஒரு இன்புட் கொடுப்பேன், 2n அவுட்புட் எடுத்துக்குவேன். இதில் இந்த என் அப்படின்னு போட்டிருக்கோமா, இந்த என் தான் செலக்ட் லைன், இந்த என் தான் என்னது செலக்ட் லைன், இது ஒன்று அப்படியே தனியாக படிச்சுக்கோங்க. அடுத்தது இங்கிட்டு வாங்க, டிகோடர் என்கோடர். ஸோ டிகோடரில் என் இன்புட் கொடுக்க போகிறேன், 2n அவுட்புட் எடுத்துக்குவேன். டிகோடரில் என்கோடர் போது 2n இன்புட் கொடுத்துருவேன், என் அவுட்புட் எடுத்துருவேன். இந்த ரெண்டுலேயுமே எனேபிள் இன்புட் வேணும், எனேபிள் ஹையாக இருந்தால் ஒர்க் ஆகும், 0 இருந்தால் ஒர்க் ஆகாது. நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம், ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மக்ஸை வச்சு என்னென்ன சரிக்குடலாம் பண்ணலாம். அடுத்தது இந்த மக்ஸுக்கு அதர் நேம் என்ன அப்படின்றத இந்த இதில் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ மக்ஸுக்கு அதர் நேம்ஸு அதர் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு மக்ஸுக்கு வந்து அதர் நேம் அப்படின்னா டேட்டா செலக்டர், அடுத்தது வந்து மெனி டு ஒன் சர்க்யூட்டு, யூனிவர்சல் லாஜிக் கன்வெர்டர். விச் ஆஃப் த ஃபாலோ இது யூனிவர்சல் லாஜிக் கன்வெர்டர்னு கேட்பாங்க, அது என்ன மல்டிப்ளெக்சர், மல்டிப்ளெக்சர் தான் உங்களுக்கு யூனிவர்சல் லாஜிக் கன்வெர்டர். அப்புறம் சீரியல் டு பேரல் டு சீரியல் கன்வெர்டர், அடுத்து வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர், டேட்டா ரவுட்டிங். இதுக்கு பேர் எல்லாமே என்னது, இதோட அதர் நேம்ஸு, எதுக்கு அப்ளிகேஷன் ஆகுது அப்படின்றத இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது டிமேக்ஸ். ஸோ டிமேக்ஸை பொறுத்த வரையும் அது டேட்டா டிஸ்ட்ரிபியூட்டர், இங்கே டேட்டா செலக்டர், தெரியுதுங்களா. அப்புறம் 1-to-many, ஏன்னா 1-to-many மீனிங் என்ன அப்படின்னா இங்கே 1 மெனி அவுட்புட்டு, இங்கே வந்து மெனி 1 அவுட்புட்டு. இது என்னது பேரலல் டு சீரியல், இது என்னது சீரியல் டு பேரலல். அடுத்தது டிகோடர், இந்த டிகோடர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, எது எதுக்கு என்னென்ன கன்வெர்டராக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பைனரி டு ஆக்டல், பைனரி டு எக்ஸாடேசிமல், பிசி டு எக்ஸாடேசிமல், பிசி டு 7-segment. இதுக்கு எல்லாமே எதுதான் யூஸ் பண்ணுறோன்னா டிகோடர் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்கோடர், ஸோ என்கோடர் பார்க்கும்போது ஆக்டல் டு பைனரி, டெசிமல் டு பிசிடி, ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவோம், புரியுதுங்களா. மீனிங் என்ன அப்படின்னா ஆக்டல் அப்படின்றது 8 இன்புட்டை நான் கொடுக்கறதா அர்த்தம், பைனரியில் 3 லைன் எடுக்கிறேன், பைனரியில் என்ன பண்ணுறேன் 3 லைனை எடுக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன் டெசிமலை பொறுத்த வரையும் 10 இன்புட் லைனாக கொடுக்குறேன், 4 லைனை அவுட்புட்டாக எடுத்துக்கிறேன், அதுதான் இதோட அர்த்தம், ஓகேங்களா. அப்போனா இந்த இடத்துல என்ன இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ 8 is 3 இங்கே எத்தனை லைன் இருக்கு, 8 இன்புட்டு, ஓகேங்களா. இங்கே எத்தனை, 3 அவுட்புட்டு. இந்த 8 என்னென்னு எழுதலாம், 2 power 3 எழுதலாம். இங்கேயும் 3, அந்த 3 தான் இந்த 3, அந்த 3 தான் இந்த 3, ஓகேங்களா. சிம்பிளாக இருக்குன்றதுக்காக போட்டு காமிக்கிறேன், இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த சைடு குறிக்கிறது எல்லாமே இன்புட்டு, இந்த சைடு குடிக்கிறது எல்லாமே அவுட்புட், இன்புட் லைன் ப்ளஸ் அவுட்புட் லைன், ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரே வீடியோவில் கொடுக்குறோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சீக்வென்ஷியல் சர்க்யூட் வந்துடும், சீக்வென்ஸ் சர்க்யூட் போது லேட்ச்னா என்னன்னு தெரியணும், ஃப்ளிப்லாம் அப்புறம் என்னன்னு தெரியும். ஸோ லேட்ச் அப்படின்றது ஃபஸ்ட்டு இது எந்ததுக்கு யூஸ் பண்ணால், லெவல் ட்ரிகரில் யூஸ் பண்ணுறோம், இது வந்து எட்ஜ் ட்ரிகரில் யூஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா லெவல் ட்ரிகர்னா என்ன, எட்ஜ் ட்ரிகர்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். லெவல் ட்ரிகர் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் ஒரு ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் போட்டேன் அப்படின்னா டாப்பில் இருக்கிறது தான் லெவல், தெரியுதுங்களா. டாப்லாம் பாட்டத்தில் அந்த லெவலில் போகிறது லெவலு, எட்ஜ் அப்படின்னா இந்த எண்டு, இந்த எண்டு அப்படின்னா இந்த எண்டு, மேலே போச்சு அப்படின்னா பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர், கீழே வந்து அடிச்சு அப்படின்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர், லெவலில் வந்து மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் லெவல் ட்ரிகரு, கீழே வந்து போச்சு அப்படின்னா நெகட்டிவ் லெவல் ட்ரிகரு, ஓகேங்களா. லேட்ச்சு அப்புறம் ஃப்ளிப்லாப், லேட்ச்சு ஃப்ளிப்லாப் பார்த்துக்கணும். ஸோ இது என்ன லெவல் ட்ரிகருக்கு யூஸ் பண்ணுறோம், இது வந்து எட்ஜ் ட்ரிகரு,
இதுக்கு வந்து என்னது கிளாக் பல்ஸ் தேவையில்லை, இதுக்கு வந்து கிளாக் பல்ஸ் தேவை, இது கேட்டை பில்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். அதாவது கேட்டு மூலியமா லேட்ச் ஃபீல்ட் என்ன பண்ண லேட்ச் தயாரிக்க முடியும். இங்கே லேட்ச் மூலியமா என்ன பண்ணியிருக்கேன் ஃபிளிப்ளாப்பை தயாரிச்சுக்குவேன். ஓகேங்களா. அடுத்தது அவுட்புட் சேஞ்ச் அஸ் பர் தி இன்புட் வில் அனேபிள் ஹை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவுட்புட் சேஞ்ச் அஸ் பர் தி இன்புட் டில் எனேபிள் இஸ் ஹை, எனேபிள் ஹையாக இருக்கிற வரையும் இது அவுட்புட் வெளியே வரும். ஓகேங்களா. இதில் அவுட்புட் சேஞ்ச் அஸ் பர் இன்புட் ஒன்லி தி ட்ரிகர் பாயிண்ட், ட்ரிகர் பாயிண்டில் மட்டும்தான் என்னவாகும் அப்படின்னா அவுட்புட் சேஞ்ச் ஆகும். இது எனேபிள் மாறுற வரையும் இது என்னவாக இருக்கும் அவுட்புட் போயிட்டுரும். இங்கே ட்ரிகர் பாசிட்டிவ் ட்ரிகர் நெகட்டிவ் ட்ரிகர்னு சொல்கிறோம்ல, அது மாறும்போது வரும். ஓகேங்களா. இது பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இனிமேல் ஃபிளிப்ளாப் எஸ்ஆர் ஃபிளிப்ளாப் டி ஃபிளிப்ளாப் அந்த ஃபிளிப்ளாப் எல்லாத்தையும் பார்க்கப்போம். எஸ்ஆர் ஃபிளிப்ளாப்பு ஃபிளிப்ளாப் எல்லாம் என்ன பண்ண டயக்ராம் கொடுத்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஆனால் கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் முக்கியம், அதோட ட்ரூத் வேரியபிள் முக்கியம். ஓகேங்களா. அதனால என்ன பண்ணியிருக்கேன் கேரக்டர்ஸ் ஈக்குவேஷனும் அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அதோட ட்ரூத் வேரியபிளும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோம். இப்போ எஸ்ஆர் ஃபிளிப்ளாப் கேரக்டர் ஈக்குவேஷன் எஸ் பிளஸ் ஆர் பார் கியூஎன், எஸ் பிளஸ் ஆர் பார் கியூஎன் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே போட்டிருக்கோம். அதே மாதிரி ஜேகே ஃபிளிப்ளாப் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. எதில் வந்து ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அக்கர் ஆகும்னு கேட்பாங்க, எதில் அக்கர் ஆகும் உங்களுக்கு ஜேகே ஃபிளிப்ளாப்பில் அக்கர் ஆகும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எஸ்ஆர் எடுக்கிறேன், எஸ்ஆர் கேரக்டர் இஸ் ஈக்குவேஷன், ஜேகே ஜேகேயோட கேரக்டர் ஈக்குவேஷன், டி டியோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த காம்பினேஷன் எல்லாமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கணும். எதில் ரேஸ் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னா ஜேகே ஃபிளிப்ளாப்பில் அக்கர் ஆகும். எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்டில் அக்கர் ஆகும். போத் இன்புட்டும் ஹையாக இருக்கும்போது அக்கர் ஆகும். நார்மலாக எந்த சர்க்யூட்டில் அக்கர் ஆகும் அப்படின்னா அசிங்கிற சர்க்யூட் எல்லாத்துலேயுமே அக்கர் ஆகும். அசிங்கிற சர்க்யூட் எல்லாத்துலேயுமே என்னவாகும் அப்படின்னா அக்கர் ஆகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குறைக்கணும் அப்படின்னா மூணு பாயிண்ட் இருக்குது. ஒன்று நான் மாஸ்டர் ஸ்டேப் ஃபிளிப்ளாப் போனேன்னா ரேஸ் ஆர்டர் கண்டிஷன் குறையும். இன்னொன்று எட்ஜ் ட்ரிகர் பண்ணினேன் அப்படின்னா குறையும். மூணாவது பிடிவி பி லெஸ் தேன் பிடிஎஃப்எஃப் லெஸ் தேன் டி அப்படின்ற ஒரு கண்டிஷனில் குறையும். ஓகேங்களா. ஸோ இந்த மூணு கண்டிஷனில் என்னோட ரேஸ் பாயிண்ட்டை கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா, அவாய்ட் பண்ண முடியும். அதெல்லாம் சொல்லியிருப்போம். அப்புறம் டி ஃபிளிப்ளாப், ஸோ டி ஃபிளிப்ளாப்பில் கேரக்டர்ஸ் ஈக்குவேஷனு அதோட ஸ்டேட்டு புரியுதுங்களா, அதோட ஈக்குவேஷன் நம்ம பார்த்துக்கணும். உங்களுக்கு எப்படி கேட்டுருவாங்க அப்படின்னா இது மாதிரி கொடுத்துருவாங்க. டி ஃபிளிப்ளாப் ஒன்று ஒன்றா இருக்கும்போது அதை ஸ்டேட் எப்படியா இருக்கும் டாகிளாக இருக்கும். அவங்க மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டாகிள் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒன் கொடுத்தா ஜீரோ, ஜீரோ கொடுத்தா ஒன்று. நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல சேம் அதே கான்செப்ட், இது மாதிரி நாம வச்சுக்கோங்க. இங்கே பாருங்களேன், ஜீரோ கொடுக்குறேன் எனக்கு என்ன கிடைக்கிது, ப்ரீவியஸ் பிட்டில் என்ன அவுட் புட்டோ அதே அவுட் புட் கிடைக்குது. ஆனால் நான் ஒன் கொடுக்கும்போது ப்ரீவியஸ் பிட்டில் என்ன அவுட் புட்டோ அதோட காம்ப்ளிமெண்ட்டு கிடைக்கும். மீனிங் அதுதான். ஓகேங்களா. ஸோ இது ப்ரீவியஸ் பிட்டில் என்ன கிடைக்குதோ அப்படியே கிடைக்கும். இந்த கண்டிஷனில் ப்ரீவியஸ் பிட்டில் என்ன கிடைக்குதோ அதோட மாற்றி அது ஜீரோன்னு முன்னாடி கிடைச்சிச்சுன்னா இப்போ ஒன்றுன்னு கிடைக்கும். ஒன்றுன்னு முன்னாடி கிடைச்சா இப்போ ஜீரோன்னு கிடைக்கும். குழப்பிக்காத அதுதான் என்னது க்யூக்கும் ப்ரெசன்ட் ஸ்டேட்டு இல்லைன்னா இதை ப்ரெசன்ட் ஸ்டேட்டு நான் இதை வச்சுக்கிட்டேன்னா ப்ரீவியஸாக இருக்க ஸ்டேட்டு இது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட்டு அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டு இது. அக மொத்தம் ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி. இது அதாவது முன்ன ஒன்றை வந்து நான் ப்ரெசன்ட் ஸ்டேட்டுன்னு வச்சுட்டேன்னா அதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா பாஸ்ட்டு. புரியுதுங்களா, அதான் அர்த்தம். இது குழப்பிக்கக்கூடாது. ஃபிளிப்ளாப் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது டைட்டிலில் வர எல்லாமே ஃபிளிப்ளாப் அப்ளிகேஷன் தான். சீரியல் டு பேரலல், அப்புறம் என்ன டேட்டா ஸ்டோரேஜ், டேட்டா டிரான்ஸ்ஃபர், சீரியல் டு பேரலல் கன்வெர்ட்டர், பேரலல் டு சீரியல் கன்வெர்ட்டர், லேட்ச்சு, அப்புறம் என்னது கவுண்டரு, ஃப்ரீக்வன்சி டிவிஷனு, மெமரி, இது எல்லாமே என்னது ஃபிளிப்ளாப்பை யூஸ் பண்ணுறேன். உங்கள் சிலபஸில் இருக்கிறது ஷிஃப்ட் ரிஜிஸ்டரும் கவுண்டரும். ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, டேட்டாவை ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரேஜ். ஸோ என்னது முதல் ஃபிளிப்ளாப்பு, காம்பினேஷன் ஆஃப் ஃபிளிப்ளாப் ரிஜிஸ்டரு, காம்பினேஷன் ஆஃப் ரிஜிஸ்டர் வந்து என்னது மெமரி, இதுதான் டெஃபினேஷன். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன சீரியலின் சீரியல் அவுட் புட், சீரியலாக நான் இன்புட் கொடுக்குறேன் சீரியல் அவுட் புட் பார்க்குறேன். சீரியலின் பேரல் அவுட், சீரியலாக இன்புட் கொடுக்குறேன் பேரலாக அவுட் புட் பார்க்குறேன். பேரலின் சீரியல் அவுட் புட், பேரலாக இன்புட் கொடுக்குறேன் சீரியலாக அவுட் புட் எடுக்கிறேன். பேரலின்
பேரல் அவுட்புட், பேரலா இன்புட் கொடுத்து பேரல் அவுட்புட் எடுக்கிறோம். இப்போ எத்தனை கிளாக் பல்சார் எடுத்துக்கும் அப்படின்னா, இன்புட் n கொடுக்குறேன் அப்படின்னா அவுட்புட்டில் n மைனஸ் ஒன் கிளாக் பல்ஸ். இங்கே வந்து n கிளாக் பல்ஸ் கொடுத்தாலும் எனக்கு ஜீரோலேயே என்ன எடுத்தோடனே தெரிஞ்சிடும். அடுத்து என்னது, இங்கே ஒன்று n மைனஸ் ஒன்று, ஒன்று ஜீரோ, புரியுதா? கொடுத்தோன்னே இங்கே பார்க்கலாம், அதான் மீனிங். ஓகேங்க, இதெல்லாம் பார்த்துட்டு போய்க்குங்க. எத்தனை கிளாக் பல்ஸ் எடுத்துக்கொண்டதை பார்த்துக்கோங்க. இன்புட்டு வந்து என்ன, அதாவது சீரியல் இன்னும் சீரியல் அவுட்னா எத்தனை கிளாக் பல்ஸு, சீரியல் பேரல் அவுட்னா எத்தனை, பேரலின் சீரியல் அவுட்னா என்ன, அடுத்தது பேரலின் பேரல் அவுட்னா என்னன்றதை பார்த்துக்கணும். அடுத்தது இங்கே வாங்க, எல்லா ஃப்ளிப்ளாப்புமே, அதாவது எல்லா ஷிஃப்ட் ரெஜிஸ்டருமே மோஸ்ட்லி ஏதாவது மேக் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஜேகே ஃப்ளிப்ளாப்பில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஜேகே ஃப்ளிப்ளாப் ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டராக இருந்துச்சு அப்படின்னா டி ஃப்ளிப்ளாப்பு எடுத்துருப்போம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது டைம் டிலே ஆஃப் சீரியல் சீரியல் அவுட், எவ்வளோ டைம் டிலே எடுத்துக்கும் அப்படின்னா என்இன்ட்டு டி. ஓகேங்களா, டீயை வந்து நார்மலாக டைமு அதை ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்கோம், என்இன்ட்டு ஒன் பை எஃப்சி, அப்புறம் தான். அப்புறம் கவுண்டரு, ஸோ கவுண்டர் வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நார்மலாக தெரியும் கவுண்டிங் தி கிளாக் பல்ஸு. இது எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அசிங்கர்னஸ் கவுண்டர், சிங்கர்னஸ் கவுண்டர். ஓகேங்களா, அசிங்கர்னஸ் கவுண்டருக்கு அதர் நேம் என்னது, ரிப்பிள் கவுண்டர், சீரியல் கவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிங்கர்னஸ் கவுண்டருக்கு அதர் நேம் என்ன அப்படின்னா பேரல் கவுண்டர். ஓகேங்களா, இது பார்த்துக்கணும். இந்த பேர் நிறையா இருக்கிறதுனால குழம்பிடுவாங்க, இதெல்லாம் பார்த்துக்கணும். சீரியல் அப்படின்னா அசிங்கர்னஸ், பேரல் அப்படின்னா சிங்கர்னஸ். ஓகேங்களா, அப்புறம் சிங்கர்னஸுக்கும் அசிங்கர்னஸுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கணும். சிங்கர்னஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சேம் கிளாக் பல்ஸு, சரி ஒரே ஒரு கிளாக் பல்ஸ் தான் என்ன பண்ணுவேன், அப்ளை பண்ணுவேன், அப்ளை டு இண்டிவிஜுவல் ஃபிளிப்ளாப், எல்லா ஃபிளிப்ளாப்புக்குமே அப்ளை பண்ணுவேன். ஆனால் அசிங்கர்னஸை பொறுத்த வரையும் ஒரே ஒரு கிளாக் பல்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். அது எங்கே அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிளிப்ளாப்பில் அப்ளை பண்ணிக்குவேன். இங்கே எல்லா ஃபிளிப்ளாப்புமே ஒரே டைமில், இங்கே ஒரே ஒரு ஃபிளிப்ளாப்புக்கு ஃபஸ்ட்டு ஃபிளிப்ளாப்பு மட்டும் அப்ளை பண்ணுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னா, இங்கே பாருங்க, நோ டீகோடிங் எரர் இந்த இடத்துல டியூ டு ப்ரொபகேஷன் டீகோடிங் எரர் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இங்கே என்னது, ரிங் கவுண்டர் ஜான்சன் கவுண்டர் எல்லாமே இருக்குது சிங்கர்னஸுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அசிங்கர்னஸை பொறுத்தவரை ரிப்பிள் அப்பு, ரிப்பிள் டவுனு, அது பிசிடி கவுண்டரு, அடுத்தது அப்பு டவுனு கவுண்டரு, இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னா அசிங்கர்னஸுக்கு போகும். முதல்ல நீங்கள் இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ஒரு லைன் நல்லா பார்த்துக்கோ, இந்த ஒரு லைன் பார்த்துக்கோங்க, இந்த டிஃப்ரென்ஸை நல்லா பார்த்துட்டு போங்க. இந்த ஒரு லைன் மீன்ஸ் இது அதர் நேம் பார்க்கணும், பார்த்து பண்ணிட்டாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவுண்டர்லேயே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கே வராது. ஸோ அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கவுண்டர் எஃப் நாட் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஐ டிவைடட் பை எம். எஃப் நாட் அப்படின்றது என்னது உங்களுக்கு, அவுட்புட் ஃப்ரீக்வன்சி, எஃப்ஐ அப்படின்றது இன்புட் ஃப்ரீக்வன்சி, எம் அப்படின்றது மாடுலஸ் ஆஃப் என்னது, கன்வெர்டட் டூ பவர் என். அடுத்து மெம்மரியை பொறுத்தவரை நான் சொல்லணும்னு அவசியமில்லை, உங்களுக்கே தெரியும் மெமரினா ஸ்டோரேஜ் ரெண்டு டைப் இருக்குது, ப்ரைமரி செகண்டரி. ப்ரைமரியை பொறுத்தவரை ரேமு ரோம்னு பிரிக்கிறோம், ரேமை பொறுத்தவரை ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரி, அடுத்து எலக்ட்ரிக்கலி ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரி, அடுத்தது எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். ரோமை பொறுத்தவரை ஸ்டாட்டிக் ரோமு, டைனமிக் ரோம் அப்படின்னு பிரிக்கிறோம். அடுத்து என்ன, செகண்டரியை பொறுத்தவரை நம்ம ஹெச்டிடி இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் எல்லா டிஸ்க்குமே இதுக்குள்ளே வர்றது எல்லாமே செகண்டரிக்குள்ளே வந்துடும். இது ஒரு விதமாக பிரிக்கிறாங்க. இன்னொரு விதமாக எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா வேலண்டைல், நான் வேலண்டைல். ஸோ வேலண்டைலுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ரேமு, சிபியு, கேட்சு, அடுத்து ரிஜிஸ்டர். நான் வேலண்டைலுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ரோமு, இபி ரோமு, இபி ரோமு, ஃப்ளாஷ் மெமரி, இது எல்லாமே வேலண்டைல் மெமரிக்கு எக்ஸாம்பிளாக வரும். ரேம் அப்படின்றது ரீட் ஓன்லி மெமரி அப்படிங்கிறாங்க, அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். ரேம்னா என்ன, ரோம்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, புரியுங்களா? ரேம் என்ன சொல்கிறோம், வேலண்டைல், நான் இது வந்து என்ன, நான் வேலண்டைல் மாற்றிடாதீங்க எப்பொழுதுமே. ஓகேவா, அடுத்து ஸ்டாட்டிக் ரேமு, டைனமிக் ரேமு. ஸ்டாட்டிக் ரேமுக்கும் டைனமிக் ரேமுக்கும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்கோங்க, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்றது கேட்ச் மெமரி, ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்றது கேட்ச் மெமரி, நானே காமிக்கிறேன், கேட்ச் மெமரி. டைனமிக் ரேம் அப்படின்றது மெயின் மெமரியாக யூஸ் பண்ணுறோம், டைனமிக்கு மெயின் மெமரியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு என்னது, ரீஃப்ரெஷிங் ரிக்யூர்டு, ரெண்டுக்குமே ரீஃப்ரெஷிங் தேவைன்னு. இங்கே பாருங்களேன், இதில் ரிஃப்ரெஷிங் தேவையில்லை, எதில், ஸ்டாட்டிக். ஓகேங்களா, இதில் தேவை, இதை நல்லா பார்த்துக்கோங்க.
அப்புறம் ரூம்னா என்ன, ரூம் என்ன, பே ரூம்னா என்னன்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் பேசிக்காக வர்றது தான், ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கணும். அடுத்தது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டர், அனலாக் டிஜிட்டல் கன்வெர்டர் பார்க்க போகிறோம். டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டரை ஜென்ரலாக டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டர் ரெசல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா V√2n-1. இதெல்லாம் பார்த்துட்டு போயிருங்க, ஃபார்முலா கேட்பாங்க, ஓகேங்களா? இது ரெசல்யூஷனில் பர்சன்டேஜில் சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் ஃபார்முலா, இதோடது ரெசல்யூஷன் ஃபார்முலா. அடுத்தது இதை நல்லா பார்த்துக்கணும், ஃபுல் ஸ்கேல் அவுட்புட் வோல்டேஜ். ஃபுல் ஸ்கேல் அவுட்புட் வோல்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரெசல்யூஷன் இன்ட்டு மேக்ஸிமம் டெசிமல், ஓகேங்களா? அதோட வேல்யூ கேட்பாங்க, பார்த்துட்டு போயிடுங்க. இதனால் ஃபுல் ஸ்கேல் அவுட்புட் வோல்டேஜ் ஃபார்முலா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஏடிசிக்கு நிறைய டைப் இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வெயிட்டர் ரெசிஸ்டர் டிஏசி. டிஏசியில் நிறைய டைப், டிஏசினா என்னன்னு சொல்லணும், டிஎஸ்னா டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்டர். அதில் இம்பார்ட்டண்டானது ரெசல்யூஷனு, ஃபுல் ஸ்கேலு, அப்புறம் டைப்பு. டைப்ஸுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு என்னது, வெயிட்டர் ரெசிஸ்டர் டிஏசி. வெயிட்டர் ரெசிஸ்டர் டிஏசியோட ஃபார்முலா, அவுட்புட் ஃபார்முலா. அடுத்தது ரெசிஸ்டன்ஸு ரேஞ்சு, ரெண்டுலேயுமே நான் ஷோ பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது R2R லேடர் டிஏசி, அதோட ரெசல்யூஷனு, ஓகேங்களா? அதோட ரெசல்யூஷன். இன்னொன்று செட்டிலிங் பாயிண்ட்டு. ஸோ செட்டிலிங் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, த டைம் ரெக்யூர்டு ஃபார் அவுட்புட் அனலாக் வோல்டேஜ் டு செட்டில் அட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 எல்எஸ்பி ஆஃப் ஃபுல் ஸ்கேல் ரீடிங். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செட்டிலிங் டைமு. இதில் கேட்பாற கேள்வி என்ன அப்படின்னா, செட்டில் அட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 எல்எஸ்பி, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 எல்எஸ்பி, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/2 எல்எஸ்பி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்டிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அடுத்தது ஏடிசி, ஏடிசியோட ரெசல்யூஷனு, அது பர்சன்டேஜில் எப்படி எழுதுறோம் அப்படின்றது ரெண்டையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், காமிச்சிருக்கேன். டைப்பு, ஃபஸ்ட்டு டைப் என்னது உங்களுக்கு, கவுண்டர் டைப்பு. கவுண்டர் டைப்புக்கு இன்னொரு பேர் என்னது, ரேம் டைப். கவுண்டர் டைப்புக்கு இன்னொரு நேம் என்னது, ரேம் டைம், ஓகேங்களா? அடுத்தது ஃப்ளாஷு, ஃப்ளாஷோட ரெசல்யூஷன் இங்கே எழுதியிருக்கேன், அது காமனாக சொன்னது. இப்போ ஃப்ளாஷுக்குனா என்ன வரும் அப்படின்னா, அது மாடிஃபை பண்ணி VR/2N, இது என்னது, ஸ்டெப் சைஸு. ஸோ ஃப்ளாஷ் மெமரிக்கு, ஃப்ளாஷ் டைப் ஏடிசிக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சிமுலேட்டடு ஏடிசி. இன்னொரு நேம் என்னது, பேரலல் கம்ப்யூட்டர் ஏடிசி, பேரலல் கம்ப்யூட்டர் ஏடிசி. அடுத்தது சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ஏடிசி, இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், கன்வர்ஷன் டைம் இண்டிபெண்ட் ஆஃப் இன்புட் அனலாக் வோல்டேஜ், இண்டிபெண்ட். இதில் சக்சஸிவ் அப்படிங்க கொஞ்சம் மேலே வாங்க, கன்வெர்டர் டைப்பில் டிப்பன்ஸு, கன்வர்ஷன் டைம் டிப்பன்ஸ் ஆகும் இன்புட் வோல்டேஜ். எது கன்வர்ஷன் டைப்பில், சக்சஸிவில் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இல்லை, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இன்புட்டை டிபெண்ட் பண்ணி இல்லைக்க, இன்புட்டை இன்டிபெண்ட், ஓகேங்களா? அடுத்தது இதோட எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, டேட்டா லாகர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டேட்டா லாகராக யூஸ் பண்ணிக்கிறோம். எதை, சக்சஸிவ் அப்ராக்சிமேஷனாக. அடுத்தது டூயல் ஸ்லோப்பு. ஸோ டூயல் ஸ்லோப்பை பொறுத்தவரை ஹை கன்வர்ஷன் ரேட்டு, இருக்கிறதுலையே ஸ்லோவஸ்ட்டு ஏடிசி அப்படின்னா இதுதான். இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஜிட்டல் வோல்ட் மீட்டராக யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். முடிக்க போகிறோம், லாஸ்ட் பாயிண்ட்டு லாஜிக் கேட்டு. இப்போ லாஜிக் கேட்டை கொடுத்துட்டு நாட்டுக்கு அண்டு கேட்டு, நாண்டு கேட்டு தான் என்ன, அது நாண்டு நார் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்லிட்டேன். நாண்டு நார் வந்து யூனிவர்சல் கேட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நாட்டு கேட்டு நான் தயாரிக்கணும் அப்படின்னா, எத்தனை நாண்டு கேட்டு வேணும், ஒன்று நாலு கேட்டு ஒன்று. அண்டு கேட்டு தயாரிக்கணும்னா நாண்டு கேட்டு ரெண்டு வேணும், நாலு கேட்டு வந்து மூணு வேணும். ஆறு கேட்டு தயாரிக்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவலாக மூணு நாண்டு கேட்டு இருந்தால் ஆறு கேட்டு தயாரிச்சுடுவேன், ரெண்டு நாலு கேட்டு இருந்துச்சு அப்படின்னா ஆறு கேட்டு தயாரிச்சுடுவேன், மீனிங் அதுதான். எக்ஸ்ஆர் கேட்டு தயாரிக்கணும் அப்படின்னா நாலு நாண்டு கேட்டு இருந்தால் போதும், நான் எக்ஸ்ஆராக பண்ணிவிடுவேன். ஆனால் அஞ்சு நாலு கேட்டு வேணும், எது தயாரிக்க, எக்ஸ்ஆர் கேட்டு தயாரிக்க, மீனிங் அதுதான், பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இவ்வளோ தான். ஸோ இதை தெளிவாக பார்த்துட்டு போயிடுங்க. அப்புறமேட்டு இங்கே எல்லாம் சொல்லியிருக்கோம்ல, இதெல்லாம் பார்த்துக்கணும். நான் ஷோவும் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தள்ளி நின்றுருக்கேன். ஏன் தள்ளி நின்றேன் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிக்கணுன்றதுக்காக தான். இல்லை நான் இப்படி வந்து என்ன பண்ணிட்டு போயிடுவேன், மறைச்சிட்டே சொல்லிட்டு போயிடுவேன்.
ஸோ உங்களுக்காக தான் கொடுக்குறேன். உங்களுக்கு எங்கெங்க இப்போ இம்பார்ட்டண்டாக தெரியுதோ இதில் இருக்க எல்லாமே இம்பார்ட்டன் தான். எல்லாமே என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம அகாடமிக்கில் இசி சம்மந்தமான எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. அதோட ரொம்ப முக்கியம், இந்த வீடியோவை ஒன்றுக்கு ரெண்டு ட்ரிப் பாருங்கள். இதுவரை நீங்கள் படித்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த வராட்டியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அதை ஞாபகமாக வச்சுட்டு போங்க. இதில் இருந்து கண்டிப்பாக கேள்வி வரும், அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பு. இதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும், இதில் இருக்கிற மாதிரியே, அதாவது யூனிவர்சல் கேட்டுனா என்னன்றது மாதிரி கேள்வி வரும். அதே மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அண்டு கேட்டு கன்வெர்ஷன்லாம் பண்ணியிருக்கோம் தெரியுங்களா, அதில் வரும். அதுக்கப்புறம் அந்த பூலியன் லாஸ் சொல்லியிருக்கேன், இதில் வந்து ஏதாவது ஒரு லாவை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவுட்புட்டில் கொடுத்துருவாங்க, அதோட இன்புட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைப்பில் தான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த யூனிட்டை கவர் பண்ணிட்டேன், இந்த யூனிட் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூனிட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.